அதுக்கு மேல என்ன சொல்றாரு மம அது மாதிரி இங்க பரமேஸ்வரர் என்ன சொல்றாரு குருவுக்கு மேல இல்ல குருவுக்கு மேல இல்ல குருவுக்கு மேல இல்ல குருவுக்கு மேல இல்லன்னு அவர் ஒரு தடவை சொன்னாலே போறோம் ஆனால் குருவுக்கு மேல இல்லன்னு ரெண்டு தடவை சொன்னா போறோம் அதுவும் போறாதேன்னு இனிமே மேக்ஸிமம் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணலாமோ அப்படி சொல்லி குருவுக்கு மேல இல்ல குருவுக்கு மேல இல்ல குருவுக்கு மேல இல்ல அப்படின்னர் இது போறாதா சொல்றவர் பரமேஸ்வரன் மூணு தடவை சொல்லிட்டார் இப்ப போறாதான்னர் அது கூட அவருக்கு திருப்தி இல்லை போல இருக்கு அதுக்கு மேல என்ன சொல்றாருனர் மம சாசனதோ நான் பண்றேன் பிராமிஸ் அப்படிங்கிறது சாசனம் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்றது ஒரு விஷயத்தை மாத்த முடியாத பண்றதுக்கு பேர் சாசனம்னு பேர் மம சாசனதோ நான் சாசனம் பண்றேன் குருவுக்கு மேல இல்ல குருவுக்கு மேல இல்ல குருவுக்கு மேல இப்படி சாசனம் பண்றவர் யாருன்னு குருனாலே எவர் ஆதி குருவோ அந்த தட்சிணாமூர்த்தி சொல்ற குருவுக்கு மேல இல்ல குருவுக்கு மேல இல்ல குருவுக்கு மேல இல்ல அந்த குருன்னா யாரு ஒரு பர்சனாலிட்டியா நம்மளை பொறுத்த வரைக்கும் குரு அப்படின்னா சார் இவர் தான் சார் எங்க குரு அவர் தான் சார் எங்க குரு அப்படின்னு நாம யாரோ ஒரு பர்சனை போய் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்குள்ள பிரியத்தை வச்சுட்டு இருக்கோம் ஆனா சாஸ்திரம் சொல்றது இந்த குருகீதையே சொல்றது அந்த குருங்கிறது ஒரு வியக்தி இல்லைப்பா ஒரு பர்சனாலிட்டி இல்லை அது என்னென்ன தத்துவம் இதே குருகீதையில சொல்ற நீ என்னதான் படிச்சிருந்தது என்னதான் தெரிஞ்சிருந்தது உங்கள்கிட்ட என்னதான் இருக்கட்டும் என்ன இருந்தாலும் எப்பேற்பட்ட விஷயஜினா இருந்தாலும் குரு தத்துவம் அவிஜ்ஞாய சர்வம் வியர்த்தம் பவேத்ரியே அப்படிங்கிற குருங்கிற தத்துவத்தை நீ புரிஞ்சுக்கலனா நீ தெரிஞ்சது அத்தனை வேஸ்ட்டுங்கிற குருவை தெரிஞ்சுக்கலனான்னு சொல்ல குரு தத்துவம விஜ்ஞாய குரு தத்துவத்தை புரிஞ்சுக்காத நீ என்ன படிச்சு என்ன தெரிஞ்சிருந்தாலும் வேஸ்ட் அப்படிங்கிற இன்னும் சொல்ற ஆ கல்ப ஜென்ம கோட்டி நாம் யஜ்யம் விரத தப கிரியா தா சர்வா சபலா தேவி குரு சந்தோஷ மாத்திரதா அப்படின்னு நீ என்னதான் கல்ப கோடி காலங்கள் ஜென்மா திருப்பி திருப்பி எடுத்து 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 என்னதான் வேதத்தை தியானம் பண்ணி என்னதான் யாக யஜ்யங்கள் பண்ணி பூஜையை பண்ணி ஜபத்தை பண்ணி தபஸ் பண்ணி தானத்தை பண்ணி தர்மத்தை பண்ணி என்ன வேணா புண்ணியமா குமிச்சு வை அத்தனை குமிச்ச புண்ணியமும் எப்போ உனக்கு பலனை தரும்னு சொல்ற குரு சந்தோஷ மாத்திரதா நீ இத்தனை பண்ணினது எப்போ பலிக்கும்னர் நீ பண்ணினது அத்தனையும் குருவுக்கு திருப்தி அடைஞ்சார்னா பலிக்கும் நம்ம குழந்தை இத்தனை பண்ணியிருக்கான் அப்படின்னு சந்தோஷமா இருக்குப்பா க்ஷேமமா இருப்ப அப்படின்னு அவர் சொன்னால வழிய இது அத்தனை பெண்டிங்ல இருக்குமா பேங்க்ல போடுறோம் இல்லையோ செக் அக்கௌண்ட் டெபாசிட் பண்ணினா நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிறது தான் நம்மளோட பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு என்ன பண்ணோம்னா யாரோ சீனியர் ஆபீசர் ஆத்தரைஸ் பண்ண வேண்டியிருக்கு அவர் ஆத்தரைஸ் பண்ணாதான் நம்ம பணம் கம்பகிக்கு வருது நம்மளோட பணமே நம்ம பணம் தானே நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துனோம் போனோம் அப்படின்னு இருக்க முடியல அங்க ஒரு அபிஷியல் உட்கார்ந்து அவர் ஆத்தரைஸ் பண்ணாதான் உள்ள போறேங்கிறது ஆத்தரைஸ் பண்ணாதான் வெளியில வரேங்கிறது அத போலதான் இங்க ஈஸ்வரன் குரு ரூபமா இருந்து ஈஸ்வரோ குருடா அப்படின்னு சொல்லியிருக்கு ஈஸ்வரன் வேற இல்லை குரு வேலை இல்லை அவர் அப்ரூவ் பண்ணணும் அப்பா குழந்தை பண்ணிட்டான் நல்லது பண்ணிட்டான் நம்ம சொன்னதை கேட்டுட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்டால வழிய இது அத்தனையும் பலிக்கும் அது பலிக்க அது சந்தோஷப்படுற வரைக்கும் என்ன பண்ணணும் பெண்டிங்லேயே நின்று இருக்கும் இப்போ பாருங்கோ நாம இப்போ மெயினாக சம்பாதிக்க வேண்டியது என்ன அப்படின்னு வேற ஒன்றும் வேண்டாம் அந்த குரு சந்தோஷத்தை நாம வாங்கிட்டோம்னா அவரை பிரீத்தி பண்ணி அவரோட அனுகிரகத்தை அடைஞ்சிட்டோம்னா மற்றது எல்லாம் நமக்கு தானே வந்துடுது நம்ம பேங்க்ல அக்கௌண்டே இல்லைன்னா கூட பணம் இல்லைன்னா கூட ஏதோ ஒருத்தர் ஒரு மந்திரி வந்தாருனாக்கா அவருக்கு பிரியம் ஏற்பட்டு எல்லாருக்கும் வாரி கொடு லோனை அப்படின்னு விட்டாருன்னா லோன் கிடைச்சிடுறது பணம் போட்டவங்க கூட எடுக்க முடியல அக்கௌண்டே இல்லாதவனுக்கு பணம் கிடைச்சிடுறது இன்னும் கருணை வந்து கொடுத்துனா அதுக்கப்புறம் அவர் எலெக்ஷன் வரத்தை எல்லாத்தையும் ரைட் ஆஃப் பண்ணி கொடுறாரு அதை போல இங்க குரு கிருபையை சம்பாதிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம சம்பாதிக்க வேண்டியது எல்லாத்தையும் சம்பாதிச்சாச்சு அதை சம்பாதிக்காத நம்ம என்னதான் என்ன சம்பாதிச்சாலும் அத்தனை வியர்த்தம் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்றது அம்பாள்கிட்ட சொல்றது
அந்த குருங்கிறது என்ன தத்துவம் தத்துவம் அப்படின்னா அனுகிரகங்கிறது தான் குருவோட தத்துவம். அஞ்சு காரியம் ஈஸ்வரன் பண்ற அம்பாள் பண்றா என்னென்ன சிருஷ்டிகர்த்ரி பிரம்ம ரூபா கோத்ரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ர ரூபா திரோதானகரீஸ்வரி சதாசிவ அனுகிரக பிரம்மாங்கிற சக்தியாயிருந்து சிருஷ்டி பண்ற விஷ்ணுங்கிற சக்தியாயிருந்து பரிபாலனம் பண்ற ருத்ரங்கிற சக்தியாயிருந்து சம்ஹாரம் பண்ற லயமாறுது ஈஸ்வரங்கிற சக்தியாயிருந்து திரோதானம் மறைக்கிற சதாசிவங்கிற தத்துவமாயிருந்து சக்தியாயிருந்து அனுகிரகம் பண்ற படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்னு தமிழில் இது ஐந்தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஞ்சையும் அம்பாள் பண்ணின்னு இருக்கா. இந்த அஞ்சு காரியம் பண்ணுறதுக்கு அஞ்சு ரோல் வேஷம் போட்டுன்னு இருக்கா. அதில் அனுகிரகம் அப்படிங்கிறதுக்கு அருளல் அப்படிங்கிற அருள் அப்படிங்கிறதுக்கே ஒரு போர்ட்ஃபோலியோ, அதுக்குமே தனியாக ஒரு உருவம். அது எப்படி இருக்காங்க குருமூர்த்தி தட்சிணாமூர்த்தி ரூபிணி குருமண்டல மத்தியஸ்தா. இந்த அனுகிரகம் பண்ணுறதுக்கு என்னே ஒரு அவதாரம் ஒரு ரூபம் சதாசிவங்கிற ரூபமே சாட்சாத் இந்த குரு ரூபம் தான். அதனால் குரு வேற இல்லை ஈஸ்வரன் வேற இல்லை அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்போ முதல்ல சொன்னால் யாரோ இவர் எங்கள் குரு அவர் எங்கள் குருன்னு சொன்னால் அப்போ அது தப்பா இது குரு தத்துவம் அப்படின்னு சொல்கிறேள் அப்படின்னு கன்ஃபியூஷனே வேண்டாம். அப்போ வெளியில் வக்தியாக நமக்கு அவளுக்கு ஒரு குருன்னு ஏதோ வந்திருக்கு இது என்ன அப்படின்னு அந்த அனுகிரக சக்தி ஈஸ்வரனோட அனுகிரக சக்தி அதுக்கு ஒரு அவுட்லெட் வேணும் அதுக்கு தான் இப்படி ஒரு வக்தி. எந்த ரூபத்தில் வேணால் நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணலாம். ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்த்தா 24 குரு சொல்கிறோம். கடைசியில் 24 குருவாக இருக்க முடியுமா? என்ன தாராளமாக இருக்க முடியும். எப்படி இருக்க முடியும் அப்படின்னா எப்படி இருக்குமோ நமக்கு எல்லாமே உலகத்தில் பார்த்தேன்னா பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு விஷயம் நாம் தெரிஞ்சுக்கிறாப்பல் புதுசாக தெரிஞ்சுக்கிறாப்பல் அபூர்வமாகவே இருக்கு. தெளிவாக காசி யாத்திரை பண்ணினா காசியில் பெரிய வரவேற்பு பிரிவாளுக்கு வித்வான்கள் நிறைஞ்ச இடம். காசியும் காஞ்சியும் தான் வித்வான்கள் நிறைஞ்ச இடம் பிராச்சீனமாக அந்த காலத்திலேருந்தே. அங்கே வித்வான்கள்லாம் சபையில் கூடி இருக்கா. பெரியவாளுக்கு பெரிய உபச்சாரம் உபச்சாரம் எல்லாம் பாராட்டு எல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கிறது எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு அப்போசிஷன்கள் ஒன்று இருக்கும். ஆஹா ஓ பெரியவா பெரியவான்னு 10 பேர் கொண்டாடினோம்னா என்ன அவரை கிடக்க என்ன பண்ண போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும் 2 பேர் இருப்பா. அது இல்லைன்னா சுவாரஸ்யப்படாது. இலை முழுக்க ஒரே ஸ்வீட்டாக வச்சுருந்தா நல்லா இருக்குமா? அப்படி ஓரத்தில் ஏதாவது ஒரு மிளகா சட்னி வச்சா தான் சோபிக்கிறது. இன்றைக்கே வைகாசி விசாகம் பெரிய புண்ணிய தினம். நம்மாழ்வாரோட திருநட்சத்திரம் அதை விட பெரிய புண்ணிய தினம். நாளைக்கு பொழுது முடிஞ்சால் மகாபிரபு பெரியவாரோட திருநட்சத்திரம் புண்ணிய தினம். இப்படி எல்லாம் ஒரே புண்ணிய தினமாக இருந்தால் அதுக்கு நடுப்புற ஏதாவது ஒன்று வேண்டிருக்கோம் இல்லையோ இளைஞருக்கு. அப்பதான் சோபிக்கிறது. அது மாதிரி பெரியவாழ்கிட்ட அவளோட அந்த வைபவத்தை பார்த்து சில பேருக்கு தாங்கல. அவ என்ன பண்ணா சண்டைக்கு வரணும் அப்படின்னு வந்தா பெரியவா வித்வான்கள் சபையில உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்படி உள்ள வரத்தையே அவளோட வந்தவாளும் வித்வான்கள் தான். சொன்னா ஜகத்குரு சங்கராச்சாரியார்னு போட்டிருக்கு இல்லையா காஞ்சி காம கோடி பீட்டாதிபதி அப்படின்னு அவளுக்கு இந்த ஜெகத்குருங்கிற பட்டத்தை ஒதுக்க முடியல. சண்டைக்கு வந்தா இங்க யார ஜெகத்குருன்னு கேட்டுட்டே வந்தா. பெரியவா உட்காந்துருக்கா வித்வான்கள்லாம் உட்காந்துருக்கா. அவ உள்ள வரத்தையே சமஸ்கிருதத்துல இதை கேட்டுட்டு வந்தா இங்க எவன் யார ஜெகத்குருன்னு கேட்டோன்ன மற்றவாளுக்கெல்லாம் பயமா பெடுத்து என்ன அது எவனோ ரெண்டு பேர் திருதிருன்னு என்னோ கலாட்டா பண்றதுக்கு வராப்புல வரத்தையே ஒரு பவியம் இல்லாத இங்க எவன் ஜெகத்குருன்னு கேட்டே வராளே அப்படின்னு உடனே பெரியவா நான் தான் நான் தான் அப்படின்னு நான் தான் சொன்னோன்னா அவளுக்கு இன்னும் கோபம் வந்துடுத்து. காரணம் இவரே பாரு ஒரு அடக்கம் இல்லாத இங்க யாரு ஜெகத்குரு அப்படின்னு கேட்டா நான் தான் அப்படின்னு சொன்னா கூட விசிட்டிங் கார்டை கொடுத்தா நல்லா இல்லையே அப்படின்னா அது எப்படி நீ ஜெகத்குருவா இருப்பேன்?
உன்னை யாரு ஜெகத்குருன்னு ஒத்துண்டா அப்படின்னா. உடனே அவர் சொன்ன ஜெகத்குரு அப்படின்னா உலகத்திலோட அத்தனை பேருக்கும் குருன்னு இருக்கணும். நீ ஜெகத்குருன்னு சொல்லிட்டா போறாது, உலகம் அதை ஒத்துக்கணும், அத்தனை பேரும் ஒத்துக்கணும், அம்மா இவரங்களோட குரு தான் ஒத்துக்கணும். அதனால நாங்கள் தான் உன்ன ஜெகத்குரு ஒத்துக்கலன்னா சரி ஒத்துக்காட்டி போங்கோடேன். இப்ப ஜெகத்துல நீங்க யாரோ பத்து பேர் ஒத்துக்கலன்னா இப்ப குறைஞ்சு போயிடக்கூடாதா அப்படின்னு சொல்லல. தெளிவா என்ன சொன்னா, நீ ஜெகத்குருன்னா என்ன அர்த்தம் பண்ணிக்கிட்டா அவர் சொன்ன, ஜெகத்து குருன்னு ஜெகத்குருன்னா என்ன அர்த்தம் பண்ணிக்கணும், ஜெகத்துக்கெல்லாம் குருன்னு அர்த்தம் அதானே அப்படின்னா, ஓ நீங்க அப்படி அர்த்தம் பண்ணிக்கிட்டா, நான் என்ன இல்லாத ஜெகத்குரு ஜெகத்குரு ஜெகத்குருன்னு சொன்னா எதுக்காக சொல்றா, நான் எப்படி திரும்ப அர்த்தம் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் பண்ணிட்டு அர்த்தம் ஜெகமே எனக்கு குருன்னு இவள்ல ஞாபகப்படுத்துறான்னு. ஜெகமே எனக்கு குருன்னு இவள்லாம் எனக்கு ஞாபகப்படுத்துறாங்கிறத தெரிஞ்சுட்டேன், அதனாலதான் என்ன ஜெகத்குருன்னு சொல்றதையே சந்தோஷமா இருக்கு எனக்கு. இப்போ வந்த வாழ்க்கைலாம் புரியல, இவர் ஏடாவடமா சாமர்த்தியமா பேசுவர்னு தெரியும், அதுக்காக நாம ஜெகத்குருன்னு பொதுவா வியாக்கியானம்னா உலகத்துக்கு குருன்னு தான் அர்த்தம். இவர் என்னமோ ஜெகமே எனக்கு குரு அப்படிங்கிறாரே, புது வியாக்கியானமா இருக்கே, இது எப்படி முடியும், ஜெகமே உனக்கு எப்படி குரு? அப்பதான் பெரியவா சொல்ற ஸ்ரீமத் பாகவதத்துல பார்த்தீங்கன்னா 24 குரு சொல்றது, அதுல ஒரு மலைப்பாம்பு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, என்னெல்லாமோ குரு இருக்கு. இந்த நியாயப்படி பார்த்தா என்ன ஜெகத்குரு ஜெகத்குரு, நான் ஏன் ஜெகத்தை அப்படி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த உலகத்துல அன்னன்னைக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எத்தனையோ இருக்கு. உதாரணத்துக்கே பார்த்தா ஒரு குருவி, குருவிக்கு இருக்கிற சக்தி என்ன, நமக்கு இருக்கிற சக்தி என்ன, நம்மள மாதிரி ரெண்டு கை இருக்கா, கால் இருக்கா, புத்தி இருக்கா, அத்தை இருக்கா, அத்தை இருக்கா, ஒண்ணும் இல்லை. ஆனா அப்படி இருக்கிற நம்மளை விட சக்தியில கீழே இருக்கிற ஒரு குருவி, ஒரு குருவி கூடு கட்டுறாப்புல நம்மளால விடுகிட்ட தெரியல. நம்ம பெரிய 100 மாடி கட்டடம் வேணா கட்டுவிடலாம், குருவி கூடு கட்ட தெரியாது. கோல்டு மெடலிஸ்டா இருக்கலாம், ஐஐடியில நோபல் பிரைஸ் வாங்கலாம், ஆனா காக்கா குருவி மாதிரி கூடு கட்ட தெரியுமோ, தெரியாது. எறும்பு பாக்குறோம், என்ன ஒரு டிசிப்ளின், யாருக்கு சொல்லி கொடுத்தா லைன்ல போகணும் அப்படின்னா, அத்தனையும் அப்படியே அழகா லைன்ல போறோம். நாம மடத்துக்கு போனா அப்படியா இருக்கிறோம், தீர்த்த பிரசாதம் வாங்கிக்கணும் அப்படின்னா பெரியவா மேலேயே விழுந்துருவோம் போல இருக்கு. பெரியவா ஒரு நாளைக்கு இப்படிதான், இங்க எக்மோர்ல இருந்தா ஒரு டுட்டோரியல் காலேஜ், அதுல பெரியவா தீர்த்தம் கொடுத்து நின்றா, அங்க தங்கியிருந்தா பூஜைக்கு தீர்த்தம் எல்லாம் கொடுப்பா, பூஜை முடிஞ்சு கொடுத்தா ஒரே கூட்டம், கூட்டத்துல எல்லாரும் விழுந்துருச்சுன்னு, நான் முந்தி நீ முந்தி நான் முந்தி நீ முந்தி அப்படின்னு, வித்யார்த்தி நாராயணன் அப்படின்னு பெரியவாழ்கிட்ட கைங்கரியம் பண்ணியிருந்தவர், அவர் பார்த்த பெரியவா மேலே எல்லாரும் விழுந்துட போறாளோன்னு ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு அழகாக ஒரு லைன்ல வந்து எல்லாருக்கும் போகலாம், ஒரு சௌரியமாக போயிடும். இவாள்லாம் எல்லாரும் விழுந்த குதிக்கிறத பார்த்தோன்னு அவர் என்ன பண்ணார், கத்தினர், எல்லாரும் லைன்ல வாங்கோ லைன்ல வாங்கோ லைன்ல வாங்கோன்னு கத்தினர். ஒருத்தருக்கு அதில் வாங்குறதா இல்லை, இவர் பாட்டு கத்திட்டே இருக்கார், அவா பாட்டுக்கு அவா பண்ணுறதையும் பண்ணியிருக்கா. அது டுட்டோரியல் காலேஜா, அந்த ஸ்கூல் கிளாஸ் ரூம் பெஞ்ச் எல்லாம் போட்டு உடனே நாராயணா பெஞ்சு மேலே ஏறி அப்படின்னா, இவரு புரியல என்னையா அது நம்மளே பெஞ்சு மேலே ஏற சொல்றான் அப்படின்னு. உடனே இவர் பெரியவா அவர்கிட்ட சொன்னோடனே எல்லாரும் திரும்பி அவரை பார்த்தா, இவர் பெஞ்சு மேலே ஏறி நின்று இப்போ சொல்லும் எல்லாருக்கும் அப்படின்னு, நீ கூட்டத்தோட கூட்டமா நடுப்புறன்னுட்டு எல்லாரும் வரிசையில் வாங்க வரிசையில் வாங்கன்னு கத்தினா எங்கேருந்து குரல் வருதுன்னே தெரியல, யாருக்கு என்னன்னு புரியல. அதனால நீ முதல்ல பெஞ்சு மேலே ஏறு, பெஞ்சு மேலே ஏறி நின்று கத்து. எறும்பை பார்த்து கற்றுக்கலாமே எப்படி கியூவில் போகணும் அப்படின்னு. இது மாதிரி உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. தெரியவா சத்தாராங்கிற இடத்துல இருந்தால் வர வழி திரும்பி வழுத்து யாத்திரையில பார்த்தேன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ஜெகத்குரு சங்கராச்சாரியாரா அப்படின்னு உலகம் அதிசயப்பட்டது எதை பார்த்து பெரியவாள்கிட்ட அப்படின்னா, அவளோட எளிமை தான். அவளை போல பவர்ஃபுல்லாக ஸ்டேட்டஸில் இருந்தவா கிடையாது. அவர் ஒரு கண்ணை அசைச்சாருன்னா போகிறோம், அண்ட சராச்சரமும் என்ன வேணால் செய்யறதுக்காக இருக்கும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் பிரசிடெண்டாக இருக்கட்டும் யார் வேணால் என்ன வேணால் வந்து, ஏதோ இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட் தான் இல்லை, எந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்டாக இருந்தாலும் சொல்றத கேட்கறதுக்கு இருந்தா. அப்படி ஒரு இருந்தவர்
அஞ்சாறு பேரோட ஒரு தள்ளு வண்டி எடுத்துட்டு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மா யாத்திரை பண்ண முடியும் அப்படின்னா அவரால் தான் முடியும். அவரை போல யான சேனைகளோட ஒட்டகத்தோட அந்த ராஜ தோரணையோட பல்லாக்கில் உட்காந்துன்னு யாத்திரை பண்ணுறவாடையும் பார்க்க முடியாது. அவரை போல ஒன்றுமே இல்லாத கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மாக யாத்திரை பண்ணவாரையும் பார்க்க முடியாது. அதான் பிரம்மஜானிகளோட லட்சணம். அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். இதெல்லாம் இருக்கிறதுனால இவர்கிட்ட இருந்ததுனால அதுக்கெல்லாம் பெருமையை வழி, அது இருந்ததுனால இவருக்கு பெருமை இல்லை. நமக்கு கார் இருந்ததுன்னா நமக்கு வேணால் பெருமை, ஆனால் பெரியவாழ்கிட்ட கார் இருந்ததுன்னா காருக்கு பெருமை. அபிராமி பட்டர் சொல்லு, நகை நம்ம பார்த்து பொம்மநாட்டிகளுக்கெல்லாம் கல்யாண கருத்துக்கு போனால் நகை நகை போட்டு போனால்னா ஒரு ஸ்டேட்டஸ் வாங்க வாங்க வாங்கன்னு எல்லாரும் உபச்சாரம் பண்ணுவா, எல்லாம் பண்ணுவா. ஆனால் அம்பாள் எதுக்கு போட்டுக்கணும், பயிராட்டிகை போட்டுக்கணும், தங்க கிரீடம் வச்சுக்கணும், எல்லாம் பண்ணணும்னு. அதுக்கு அபிராமம் பெற்று சொல்ற, மற்றவ எங்கள் பொம்மநாட்டிகள்லாம் போட்டுக்கிறது அவாளுக்கு அலங்காரத்துக்கு, உனக்கு நகை போடுறது திரும்ப நகைக்கெல்லாம் அலங்காரம் பண்ணுறதுக்கான். அணியே அணியும் அணிக்கழகே அப்படின்னு, இவாள்லாம் நகை போட்டு இவா அழகா இருக்கணும், நீ நகை போட்டுனீன்னா நகையெல்லாம் அழகா இருக்குங்கிறார். அதை எப்படி பக்தி இருந்ததுனாக்க அப்படி ரசிக்க முடியும் நமக்கு தோணும். அதுதான் மகான்களோட வாக்குங்கிறது, அணியை அணியும் அணிக்கழகு அப்படிங்கிறது. இந்த நகையெல்லாம் போனா போறதுன்னு அதுக்கெல்லாம் அழகு இருக்கட்டுமே உங்க இடத்துல இருக்கு. அது மாதிரிதான் நீங்க எல்லாமே பெரியவாழ்கிட்ட இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு அழகு சோபிக்கணுங்கிறதுக்காக இருந்தது. அந்த யாத்திரையில வந்துட்டா ஒரு மரத்தடியில தங்கி இருக்கு, பெய்தாப்புற மரத்தில் பார்த்தா ஒரே குரங்கு, குரங்கான குரங்கு கூட்டம். பெரியவாழ் யாரோ கூடையில மாம்பழம் கொண்டு வச்சிருந்தான். என்ன வேணா பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணன் அவரை கூட்டா, இந்த கூடையை கொண்டு அப்படி கொண்டு வை அப்படின்னா அப்படி ரோடை கிராஸ் பண்ணா எய்தாப்புல மரம், இந்த மரத்தடியில இவர் இருக்கு, அந்த மரத்தடியில குரங்கெல்லாம் இருக்கு, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இந்த பழக்கூடையை கொண்டு அங்க மரத்தடியில வச்சுருவாங்க. எதுக்கு அப்படின்னு பெய்யன் சொல்றேன் அப்படின்னா அவன் கொண்டு வச்ச வச்சா பெரியவா என்னமோ ஜாட காமிச்சா, இந்த குரங்கெல்லாம் வரிசையா வந்தது. ஒன்று ஒரு குரங்கு இறங்கி வந்தது, ஒரு பழத்தை எடுத்துனது, விடுகிடுன்னு கடையில் ஏறி உட்காந்து. உடனே இன்னொரு கிழங்கு வந்தது, ஒரு பழத்தை எடுத்துனது, விடுகிடு. இந்த கூட பழத்தை முழுக்கல அந்த மரத்துல இருந்த குரங்கு அத்தனையும் ஒன்னா இறங்கி வருது, எடுத்துன்னு போறது, மரத்துல உட்காருது, ஒன்னா எடுத்துன்னு போறது. வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப ரசிச்சாரு. இந்த ரசனை அப்படின்னா பெரியவாழ்கிட்ட, பெரியவாழ்கிட்ட தான் கற்றுக்கணும். எதை எப்படி ரசிக்கணுங்கிறதும் தெரியணும் இல்லையோ. பாயசத்தி மோர்க்குழம்பு ஒன்றா போட்டு சாப்பிட்றவராக இருந்தா ரசிச்சிருந்தா எல்லாருக்கும் ஆச்சரியம். இத்தனை இவாளுக்கு என்னன்னா, ஐயோ இத்தனை மாம்பழமும் வேணா போடுறதுன்னு, ஆளுக்கு நமக்கு ஒன்றும் இல்லாத கூடவையும் காலியாக பண்ணுறதுன்னு பெரியவா ரசிச்சிருந்தா. இந்த குரங்குக்கு இருக்கிற பவர் கூட எனக்கு இல்லை வரேன் அப்படின்னா ஒத்துருக்கும் புரியல. என்ன குரங்குக்கு இருக்கிற பவர், இவருக்கு என்ன மறையாடுற பவர் இல்லையா, என்ன சொல்கிறாரு. அதில் பார்த்தா ஒரு மந்தி குரங்கு, அது மட்டும் மரத்துலேயே உட்காந்துருக்கு, அது வந்து எடுத்துக்கல, மீதி எல்லா குரங்கும் வந்து வந்து எடுத்துருந்தது. தெரியவா அப்புறம் சொல்கிறான், அது மட்டும் எடுத்துக்கல, மற்றதெல்லாம் எடுத்துட்டு பாரு. அதுதான் வாழ்க்கை லீடர். எல்லாருக்கும் ஒரு லீடர் இருக்கணுமோ இல்லையோ. அது சொன்னத்த அப்புறம் தான் ஆளு கொண்டாட்கள் யாரானு கவனிச்சுடும். அத்தனை குரங்கு வந்திருக்கு, கூட பழம் இருக்கு, ஒரு குரங்கானும் ரெண்டு கையிலையும் ரெண்டு ஆள் இல்லை, எல்லாம் எடுத்துனது அழகா ஏதோ பிரசாதம் கொடுக்குறாப்புல ஒன்னும் ஒன்னும் ஒன்னாதான் எடுத்துனது. இதை கவனிச்சா பெரியவா கவனிச்சுட்டு சொல்றா, அது அங்கேருந்து வாட்ச் பண்ணின்னு இருக்கு. அது என்ன அது வாழ்க்கை நியூஸ் சொல்லித்தோ நமக்கு தெரியல புரியல, ஆனா எல்லாம் ஒரு குரங்கானும் ரெட்டை பழத்தை தூக்கல, ஒன்னொன்னு தான் தூக்கின்னு இருக்கு. எடுத்துன்னு போய் உன்னை வச்சுக்கிட்டு எடுத்துக்கிறது மேலே போயிடுது. அந்த லீடர் சொரத்தை அதெல்லாம் கூட கேட்கறது, குரங்கெல்லாம் கூட தன்னோட குரு சொன்னா கேட்கணும்னு கேட்குறது. ஆனால் நானும் கத்திகிட்டே இருக்கேன், யாரானு கேட்கறீங்களோ. அதனால அந்த குரங்குக்கு இருக்கிற பவர் கூட தனக்கு இல்லையா, அதுக்கு இருக்கிற வார்த்தைக்கு உள்ள மதிப்பு கூட தனக்கு இல்லை. அப்படி காப்பி குடிக்காத கதறிண்டு தான் இருந்தது. என்ன பண்ணோம், மடத்துலேயே போய் காப்பி. இதைத்தான் பெரிய விஷயம். அதனால உலகத்துல பிரபஞ்சத்துல கத்துக்கிறதுக்கு நம்ம நோட் பண்ண மாட்டேங்கிறோம், அவ்வளவுதான், கவனிக்க மாட்டேங்கிறோம். மகான்களுக்கும் பெரிய கவிஞர்களுக்கும் இவாளுக்கும் நமக்கும் சாதாரண ஆர்டினரி மனுஷாளுக்கும் ஒரே வித்தியாசம் என்னன்னா, அவளுக்கு எல்லாத்துலயும் கவனம் இருக்கும். ஒரு விஷயத்த பார்த்தாள்னா
அதுலேயே ரசிச்சு பார்ப்பா. அதுலேருந்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம், என்ன எடுத்துக்கலாம், என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்னு தெரியும். நாமளா இருந்தால் ஏதோ எல்லாத்தையும் நாம என்ன பெருமாள் சுவாமியை பார்த்தாலே கணத்துல கொண்டு ஓடி போயிடுறமே. அவரையும் ஒரு மெக்கானிக்கலாக தானே பார்க்குறோம். எங்கேயானோ இப்படி அலங்கார மணிக்காள், இப்படி ஒரு சந்திர காப்பு சாத்திரிக்காள், ஏதானும் மனசு ஒரு க்ஷணம் நிற்கிறது அவங்க நின்று அப்படி நின்று கொடுத்தனா என்ன, கண்ணிலேருந்து தண்ணி வரும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குறிப்பது. அப்படி பார்க்கணும், அப்படி ரசிக்கணும். இதுதான் அவளுக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம். இப்படி எல்லாம் சொன்னால் அவள்கிட்ட சொன்ன, அதனால உலகத்தில் கற்றுக்க வேண்டியது எத்தனையோ இருக்குப்பா. ஒவ்வொரு நாளைக்கும் கற்றுக்கலாம், ஒவ்வொரு நிமிஷமும் கற்றுக்கலாம், எதை பார்த்தாலும் இதுலேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். இப்படி கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது சுவாமிகளே. அதனால நீ ஏதோ பெரிய ஆள் குருன்னா உனக்கு கஷாய தண்ணம் கொடுத்து ஜெகத்குருவா சங்கராச்சாரியாராக உட்காந்து வச்சுட்டுனால நீ ஏதோ பெரிய ஆளுன்னு நினச்சிக்காத. இந்த உலகத்தில் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதனால் உலகத்தை பார்த்து பார்த்து தினம் ஒரு விஷயமா கற்றுக்கோ கற்றுக்கோன்னு எனக்கு எல்லாரும் உபதேசம் பண்ணுறாப்புல இருக்குது. ஜெகத்குரு ஜெகத்குரு ஜெகமே உனக்கு குரு, ஜெகமே உனக்கு குரு, கற்றுக்கோ கற்றுக்கோன்னு சொல்கிறாப்புல இருக்குது. அதனால தான் நான் ஜெகத்குருன்னா சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இந்த வியாக்கியானத்தை கேட்டாலும் இல்லையோ வந்தவா அத்தனை பேரும் நமஸ்காரம் பண்ணா, நிஜமாவே நீ தான் ஜெகத்குரு. அதான் பெரியவா. பெரியவாளை நேரை பார்க்காத வரைக்கும் அவளை பற்றி தேசிக்கலாம், அவளை பற்றி விமர்சிக்கலாம், அவளை பற்றி பேசலாம், என்ன வேணா பண்ணலாம். அந்த ஒரு க்ஷணம் பார்த்துட்டா போகிறோம், அந்த கிருப்பையை கிடச்சி கொடுத்துன்னா போகிறோம். கிருப்பையை கிடச்சி பக்தியோடலாம் பார்க்கணுங்கிறது கூட இல்லை, மெக்கானிக்கலாக பார்த்தா கூட போகிறோம், இல்லை வெறுப்போட பார்த்தா கூட போதும். வெறுப்போட பார்த்தாலே மோட்சாடி இல்லாமல் எத்தனை அசுராடோட சரித்திரம் சொல்லுது. கம்சன் என்ன ஜன ஜபமா பண்ணார், வெறுப்பு வேஷம், அந்த வேஷமே எப்படி இருந்ததுன்னு பார்க்குற இடம்லாம் கிருஷ்ணனா இருந்தது. நம்ம உட்காந்துன்னு அப்படியே யோக சக்தியில மனசை நிறுத்தி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான பக்தி பண்ணினா கூட பார்க்குற இடம்லாம் கிருஷ்ணனா தெரிய மாட்டேங்கிறது. ஆனா இவனுக்கு அந்த வெறுப்பே உருகி போனவன அப்படியே வெறுப்புல எப்படி இருந்ததுன்னு பார்த்த இடம்லாம் கிருஷ்ணனா இருக்குது. சிசுபாலன் அப்படின்னு ஏனப்பட்ட சுவாமி சிசுபாலனுக்கு மோட்சம் கொடுக்கறது சக்கரம் வந்து கழுத்தை சீவித்து அப்படியே அந்த ஜோதிஷ் வந்து அந்த ஆத்மா சுவாமியோட ஐக்கியமாச்சு. இதை பார்த்த தர்மபுத்திரேந்து எல்லாருக்கும் ஆச்சரியம். என்னையும் அது ஆயுஷ் முழுக்க விஷயம்தான். சிசுபாலன் மணின்னு வேற ஒன்றும் இல்லை, தனம் விஷ்ணு தர்சனாபாராயணம் இல்லை, தனம் திருட்டியும் தான். திருட்டினவனுக்கு இப்படி ஒரு மோட்சமா, கண் எதிர்க்கு எல்லாருக்கும் தெரியுறாப்புல ஏன் எப்படி கிடைச்சதுன்னு. அந்த திட்டணுங்கிறதுக்கு அவன் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பான் உள்ளுக்குள்ளேன்னு சுவாமிக்கு தான் தெரியும். நாம விஸ்வேஸ்வர மகாவிஷ்ணுவே நம பரமாத்மனே நம நம்ம புதுசா சாஸ்திரம் பண்ணா அவன் என்ன பண்ணினான், வேற தினசா சாஸ்திரம் பண்ணலாம். குட்டாளே நமஹா வைத்தியமே நம அப்படின்னு ஆன்டி சஹஸ்ரநாமம்னு வேணா வச்சுக்கோ பண்ணினா அவருக்கு என்ன பண்ணார், இவன் 100 தடவை இயற வரைக்கும் பொறுத்து பேர்ந்தார். அவரும் அத்தை புள்ள தான், சிசுவாரன் இன்னொரு அத்தை புள்ள, குந்தியோட பிள்ளைவா மாதிரி அவரும் இன்னொரு அத்தை அவளோட புள்ள. பிறக்கிறதையே கிருஷ்ணனால தான் இவருக்கு காலம் யமன் அப்படின்னு அசிரீதி கேட்டுது. அதனால அத்தை வர வேண்டான், என் பிள்ளைய நீ கொல்லப்படாது, என்னால் தான் உன்னால் தான் அவனுக்குன்னு சாபன்னு சொல்லியிருக்கு, அதை மாற்ற முடியாதேன்னு. அப்போ சொன்னான், மாற்ற வேணாம் வேண்டாம், நீ அவன் பண்ணுற தப்பை பொறுத்துக்கோன்னா. சுவாமி கிட்டே எத்தனை வேண்டாம், ஒரு 100 தப்பு பொறுத்துக்கோயேன்னா. அவளுக்கு அவ்வளோ தைரியம் உள்ள மேலே, இவன் 100 தப்பாக பண்ண போகிறான், 100 அபிசாரம் பண்ண போகிறான், என்றைக்கோ ஒரு நாளைக்கு தெரிஞ்சிட மாட்டானான்னு சுவாமி சொன்னார். ஆனால் 100 தப்பு அப்படின்னு ஆனால் ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டா, இந்த 100 தப்பையும் ஒரே தப்பை 100 தரம் பண்ணினா அது கணக்கில் வராது. அப்போ என்ன பண்ணுனர், ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு தப்பு பண்ணோம். திட்டினாக்க இன்னைக்கு படவான்னு திட்டினா அடுத்த தரம் இன்னுமே 99 தரமும் படவாக வரப்படாது, வேற ஏதாவது புதுசாக வரணும். இப்படி ஒரு வரான்னு கொடுத்தாரு அவனுக்கு. அதனால இவனுக்கு தனம் யோஜனை என்னென்ன, நாளைக்கு என்ன வெய்யலாம் கிருஷ்ணனை ஃப்ரெஷ்ஷாக என்ன வெய்யலாம், இப்படியே யோஜனை நாள் முழுக்கலும் இவனுக்கு ஆயுஷ் முழுக்கலும் என்ன வெய்யலாம், கிருஷ்ணனை என்ன வெய்யலாம், என்ன வெய்யலாம், என்ன வெய்யலாம், அதை அழகாக வெய்யணும், நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும், மேடையில் இடையில போட்டு பேசினா கூட்டமாக கூடணும். இப்படிலாம் அவனுக்கு ஸ்மரணை இருந்ததுனால சுவாமி சொன்னார், இப்படி என்னை வெய்யணுங்கிறதுக்கே இவ்வளோ சிரமப்பட்டிருக்கானே, 24 மணி நேரம் நினைக்க என்ன நினச்சிருக்கானுமே அமரகோஷத்தில் பார்த்து அத்தை பண்ணி ஈத்த பண்ணி எல்லாத்தையும் கேட்டு
இப்படி ஒரு பிரயத்தனை பட்டு திட்டிருக்கான் அப்படின்னா அதுவும் எனக்கு கிருப்பை தானே, அதுவும் அர்ச்சனை தானே, என்ன நினைக்கணும் அவ்வளவு தானே, அது எப்படி நினைச்சா என்ன? அதை போல நாம எப்படி பெரியவாளை பார்த்தாலும் சரி அங்க நமக்கு சத்கதி தான். காரணம் ஒன்னே ஒன்றும் அவருக்கு யார்ட்டையும் கோச்சிக்க தெரியாது, அவ்வளவுதான். அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோச்சிக்க தெரியாது. பெரியவாளுக்கு பார்த்தா இது என்ன சார் ரொம்ப பொய் சொல்ற இல்லைங்க, நாங்கள்லாம் மடத்துக்கு ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கோம், பெரியவா எப்படி கோச்சுப்பான்னு எங்களுக்கு தான் தெரியும். அப்ப பெரியவா கோச்சிருந்தாப்புல நமக்கு பல சமயங்கள்ல தோணலாம், ஆனா அது நிஜமான கோபம் இல்லை. இப்படி ஒரு தரம் யாரோ ஏதோ வந்து சொன்னா சொல்றதே பெரியவாளு கோவம் வந்துட்டு கோவம் வந்தாப்புல உக்ரமா அப்படி எழுந்தா செல்லம்மா அப்படின்னு ஒரு நூறுணி அனந்த கிருஷ்ண சஷி அப்படின்னு அவரோட பொண்ணு செல்லம்மா, அந்த அம்மா வந்து என்ன அப்படின்னா மிக பெரியவா, அந்த ரொம்ப வித்வான் அந்த அம்மா. பெரியவாளோட கோபம் ஏதாவது அந்த வாளுக்கு சாபமாம ஏதாவது வாய் திறந்து சொல்லிட போறாளோ அப்படிங்கிறதுனால அது ரெண்டு கிட்டா பண்ணி எடுத்தோ பெரியவா கோச்சிக்க கூடாது அப்படின்னா அதுக்கு உடனே கோச்சிக்கக்கூடாது தான், கோவம் வரப்படாதுன்னு தான் நானும் அடங்கின்னு இருக்கேன், நான் கோச்சினேன்னா அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு போச்சுன்னா என்ன ஆகும்னார். ஒன்றும் இல்லை மகாப்பிரளயம், அவ்வளோதான். அந்த கோபத்துக்கு எது பயப்படுறதுன்னு வேதமே பயப்படுறது. ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரமன்யவே, ஏ ருத்ரனே உனக்கு நமஸ்காரம், ருத்ரனோட கோபமே உனக்கு நமஸ்காரம். அவருக்கு மட்டும் ஈஸ்வரனுக்கு மட்டும் கோபம் வந்து கொடுத்தனா அவ்வளோதான், ஓம் தச்சது. அப்புறம் மறுநாள்லேருந்து பிரபஞ்சம் இல்லை, அவ்வளோ. அப்படி அவள்கிட்ட எல்லாத்தையும் பிரியமா பொழிச்சிருந்தா, எல்லாரையும் சமமா பார்த்திருந்தா, சமதிருஷ்டினா சாந்தா மகாந்தா நிவசன் நிசந்தா வசந்தவத்து லோகஹிதம் சரந்தா பீர்ணா ஸ்வயம் பீம பவார்ணவம் அஹேதுனாம் அஞ்ஞான விதார் என்றார். மகான்கள் எப்படி இருப்பாங்க, சாந்தர்களா இருப்பான், முதல்ல அமைதியா வடிவமா இருப்பான். நம்ம போறதையே சுவாமிகள் எப்படி இருக்காரு, ஒன்றும் டென்ஷனா இல்லையே அப்படின்னு கேட்டா ஆசிரமத்துக்குள்ள போனா அவர் சுவாமியிட என்ன, நாமளே ஏகப்பட்ட டென்ஷனோட புறம் பஸ் கிடைக்கலையே அது கிடைக்கலையேன்னு காஞ்சிபுரத்துக்கு போனாக்க இந்த வெயில் அக்னி நட்சத்திரத்துல அங்க அவர் நமக்கு மேல டென்ஷனா இருந்தாருன்னா அங்க போவானே என்ன பண்ணோன்னு, இங்கேருந்து நம்ம அப்படியே கொதிச்சுன்னு போனா அங்க என்ன பண்ணணும், அப்படியே அடக்கி பண்ணோம். எப்படி அடக்கணும்னு அவர் ஏதாவது ஓம் ஹிரேம் ஏதாவது மந்திரம் மாயாஜாரம் பண்ணணும், ஒண்ணும் இல்லை. அவளை பார்த்த மாத்திரத்திலே சர்வமும் பண்ணோம். ஹூப்ளி ராமசுவாமியர் அப்படின்னு இங்கே மாம்பழத்தில் தான் இருக்கா, அவர் ஹூப்ளியில் ரயில்வேல உத்தியோகமாக இருந்தார், லேபர் ஆஃபீஸராக இருந்தார். அவர் அவர் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு, இந்த பொண்ணு குழந்தை வந்து எல்லாரையும் சின்ன கர்ணூலும் கிரை எடுத்துகிட்டு போனான், புள்ள இல்லை எல்லாரும் போனான். நாராயணசுவாமி என்ன அப்பா பேர், இது ராமசுவாமியர், அவர் புள்ள வரிசையாக எல்லாரும் பேக்கா பொண்ணு எல்லாம். இந்த கூட இருக்கிற வாயினம்னா ராமசுவாமியரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். வெங்கடராம அப்பா வந்திருக்க அப்படின்னு இப்படி கீழே இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். இவரோட அப்பா வந்திருக்க, இவரோட அப்பா, அவரோட அப்பா அப்படின்னு பெரிய ஒண்ணுமே சொல்லலை. இவ எல்லாம் ரெகுலராக வரவாதான். உடனே ராமசுவாமி கிட்டா இது இந்த ஜென்ரேஷன் கேப்புங்கிறாள் அப்படின்னா என்ன அப்படின்னு அவருக்கு புரியல. திடீர்னு பண்ணியா நமக்கு ஜென்ரேஷன் கேப்பை பற்றி இல்லை, நீ பெரிய லேபர் ஆஃபீஸர் ஆச்சு அதனால உங்ககிட்ட கேட்டேன், ஆளை பார்த்து தான் கேள்வியெல்லாம் கேட்பேன். என் கர்மாட்டி கிட்ட போய் ஜென்ரேஷன் கேப்புன்னு கேட்பாடா மாட்டார். அதனால இவர் லேபர் ஆஃபீஸரும் இல்லையோ, அதனால இல்லை பெரிய நீ லேபர் ஆஃபீஸர் ஆச்சு அதனால கேட்டேன் ஜென்ரேஷன் கேப்னா என்ன அப்படின்னு. அவருடனே இவருக்கு பெரியவாளுக்கு கன்வின்சிங்காக பதில் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக என்னமோ போட்டு மண்டையை குடஞ்சின்னு யோஜனை பண்ணிட்டு ஏதோ சொன்னார். பேசாத கேட்டுண்டா, நீ இப்படிங்கிற எனக்கு என்னது மோ தோன்றது, இப்போ உன் பிள்ளைய எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டான் எனக்கு அப்படின்னா, அவன் உன் பேரன் பேரை சொல்லி அவனோட அப்பா இருந்தா உன்னை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணினா, உன் புள்ள பேரை சொல்லி உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணினா. ஆனால் பழங்காலத்தில் எப்படி சொல்லுவாங்க, இவர் ராமசுவாமி இருக்குள்ள வெங்கடராமன் வந்திருக்கான், வெங்கடராமன் உள்ள கோபாலகிருஷ்ணன் வந்திருக்கான்,
அப்படின்னு தான் சொல்ற வழக்கம். இப்போ தலகுழ இருக்கு, புள்ள பேரை சொல்லி அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்றாப்புல இருக்கு. அதாவது முதல்ல வந்ததை சொல்லி பின்னால வந்ததை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாடா, பின்னால முளைச்சதை வச்சுன்னு முதல்ல இருக்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுவாடா இருக்கு. எனக்கு என்னமோ இதுதான் ஜென்ரேஷன் கேப்னு தோன்றது. இதுதான் அவர் விழுந்து விழுந்து சிரிச்சு இது இதை சொல்லி காமிக்கிறதுக்கு தான் இவர் ஜென்ரேஷன் கேப்பு ஜென்ரேஷன் கேப்பு வைக்க ஆரம்பிச்சிருக்காரா. இதை ஒரு நாளைக்கு லிஸ்டே எடுத்தா, யாரெல்லாம் புள்ள பேரை சொல்லிட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தங்கிட்ட வரா, யாரெல்லாம் அப்பா பேரை சொல்லிட்டு தங்கிட்ட வரா, யாரெல்லாம் ஆம்பையாம் பேரை சொல்லிட்டு தங்கிட்ட வரா, யாரெல்லாம் பொண்டாட்டி பேரை சொல்லிட்டு தங்கிட்ட வரா. பட்டுமாமி யாத்துக்கார வந்திருக்கார், இப்படி சொல்லிட்டு யாரோட இதெல்லாம் அவளுக்கு வேடிக்கையா இருக்கும். அதுவும் ராத்திரி தெரியல உட்கார்ந்துட்டாக்க பொழுது போகாதா இவருக்கு, என்னதான் பேசுறது இதுதான் அப்படின்னு ஆராய்ச்சின்னா பெரிய வேதாந்தம் பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு தான் ஆராய்ச்சின்னே கிடையாது. வெறும் வம்பு தும்பு மாதிரியே இருக்கும். சொல்ற வழக்கம் உண்டு, பெரியவாளை பத்தி பெரியவாளை முத முதல்ல பார்க்காதவ ஏதான புஸ்தகத்துல படிச்சுட்டோ அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இவர் பெரிய பிரம்மஞானியாக்கும் ஆஹா ஊஹு பெரிய மகான் அப்படின்னு நினைச்சிருந்து ஒரு இம்ப்ரெஷன்லேருந்து யாரான வந்து முத முதல்ல பெரியவாளை பார்த்தாள்னா அவளுக்கு என்ன இருக்குன்னு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். காரணம் என்னென்ன, இவர் அத்தை பாட்டி கதை உட்காந்து பேசிட்டு இருப்பேன், உங்கள் அத்தில் இன்றைக்கி வெத்த குழம்புல என்ன உப்பு போட்டியா உரம் போட்டியா தாழ்ச்சி போட்டீங்க, அவளுக்கு சப்புன்னு ஆகிடும். இவர் ஏதோ பிரம்மசூத்திர பாஷம் உபநிஷத்து வேதாந்தம் கீதை பகவத்கீதை என்ன ஜொல்ல போறாருக்கும்னா இவர் என்னோ வத்த குழம்புக்கு என்ன மாதிரி ரெசிபிங்கிற அதுங்கிற இதுங்கிற என்னையா கண்டாரு, இவரை போய் சுவாமி எழுந்திராலேயும் தோணும். ஆனா இந்த வம்பு தும்பே போரும் அவருக்கு ஞானத்தை கொடுக்க, பெரிய உபநிஷத்தையும் விஷயத்தையும் வச்சுன்னு தான் இவர் அகம் பிரம்மாஸ்மி சொல்லிதான் நம்மள அத்வைத அனுபூதி கொடுக்கணுங்கிறது இல்லை. ஒண்ணும் இல்லாத விஷயத்த வச்சுனே, அதாவது வல்லவனுக்கு பொருளும் ஆயுதம் தானே, ராமர் என்ன பண்ணார், பிரம்மாஸ்திரம் போடணும்னா உடனே தன்னை தூக்கினர் தன்னை தூக்கினா வந்தார், பார்த்தார் கையில ஒரு புல்லு கிடைச்சி தூக்கினார் விட்டு எறிஞ்சார் பிரம்மாஸ்திரமா போயிடுது. அதுதான் கெட்டிக்காரத்தனம், இது இருந்தாதான் அதை பண்ணுவேன் அதை இருந்தாதான் இது பண்ணுவேன் அப்படிங்கிறது சமர்த்தி சாமர்த்தியம் இல்லை, அது யாரு வேணா பண்ணலாம், ஒண்ணுமே இல்லை ஆனா இதை பண்ணணும் அப்படின்னா பண்ணி பண்ணும். இந்த வம்பு தும்பு அப்படின்னோடனே ஞாபகம் வருது, புதுக்கோட்டை ராதா அப்படின்னு அந்த அம்மா மாம்பழத்தில் இருக்கா, எல்லாம் அவள்லாம் புதுக்கோட்டைக்காரா, எல்லாம் எல்லாரும் ரொம்ப வந்து வந்து பெரியவாழ்கிட்ட ரொம்ப தரிசனம் பண்ணுறான். அந்த அம்மா தரிசனம் வந்துக்கிட்டே ஒரு அஞ்சாறு புருஷாள்லாம் நிற்கிறான், அவள்கிட்ட ஏதோ பெருசாக பேசின்னு இருக்கா, பேசினுக்கிட்டே இந்த அம்மா போகிறதே பேச்சு என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட யாருக்கு இந்த புருஷாளுக்கு சமைக்க தெரியும் அப்படின்னு. இந்த அம்மா பார்த்தா நம்ம குமராட்டிகள்லாம் இருக்கிறோம் நம்மளை விட்டு புருஷாவெல்லாம் யாரும் சமைக்க தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் இவடாவே அனுமான ஏதோ சுயம்பாத்தை பத்தி ஏதோ பேச்சு முன்னால நடந்திருக்கு போல இருக்கு, அதுக்கு ஒரு பின்ன பீடியா இங்க பின்னால வருது, உங்களை யாருக்கு சமைக்க தெரியும் அப்படின்னா உடனே ஒரு ஆராயம் குறையுமா நாலஞ்சு மாமா கையை தூக்கினர், பயமாவும் இருக்கு தூக்கிறதுக்கு ஆனா ஒரு கௌரவ குறைச்சலாவும் இருக்கு, ஒருத்தருக்குமே சமைக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போறாருன்னு, அதனால அப்படி இப்படி இப்படின்னு கையை தூக்கினான். எத்தனை பேர், ஒன்னு ரெண்டு மூணு நாலு, இத்தனை ஆம்பளையில உங்க நாலு பேருக்கு தான் சமைக்க தெரியுமா? ஆமா, அதோட விட வேண்டியதானே உடனே, சரி சாம்பார் எப்படி இருப்ப, உன்னை நாலு பேரு ஒத்தரா சொல்லணும், உன்னை நாலு பேர் சேர்ந்து கோரஸ் படப்பாது, முதல்ல நீ சொல்லு சாம்பார் எப்படி இருப்பேன், உன்னை அவர் புளியை கரைச்சி விடுவேன், பருப்பை போடுவேன், பெருங்காயத்தை போடுவேன், உப்பை போடுவேன், அத்தை போடுவேன், ஆ சரி, அப்புறம் நீ சொல்லு அப்படின்னா உடனே அடுத்த மாமா என்ன பண்ணார், அவர் சொன்னத்தையே திருப்பி சொன்னாக்க காப்பி அடிச்சாப்புல ஆகிடும், அதனால அவர் என்ன பண்ணா முதல்ல புளியை கரைச்சி விடுவேன்னா இவர் முதல்ல பருப்பை ஊற்றுவேன், உப்பை மேலே போடுவேன் கீழே போடுவேன் எத்தையோ சொன்னார், கொஞ்சம் அதை டிஃப்ரெண்ட்டாக மாற்றி சொன்னார், உடனே அதையும் கேட்டார் சார் நீ சொல்லு அப்படின்னா. மூணாவது மாமா அவா ரெண்டு பேரும் சொன்னதுக்கு வித்தியாசமாக இவர் ஒரு குழம்பு ரெசிபி சொன்னார். அடுத்தது நாலாவது நீ சொல்லும் அப்படின்னா அவர் இவா மூணு பேருக்கு வித்தியாசமாக ஒன்று சொன்னார். இப்படி நாலு பேரும் சாம்பார் வைக்கிறதுக்கு சொன்னான். பேசாத ஒரு நிமிஷம் மௌனம். இந்த ராதா மாமிக்கு ஒரே இப்போ டென்ஷனாக இருக்கு, இப்போ எதுக்கு இவர் இப்போ இப்போ சாம்பாரை பற்றி கேட்டார், எல்லாமும் உளர்றதுகள் ரெண்டு கிட்டானா எல்லாம்
இப்ப என்ன சொல்ல போறா, பெரியவா போடுங்க இப்படி சாம்பார் வைக்கணும்னு சொல்ல போறார் ஜெகத்குரு சங்கராச்சாரியா. உடனே பெரியவா சொன்னா, நீங்கள்தான் பெரிய பிரம்மஞானிகள் அப்படின்னா. இப்போ இன்னும் டென்ஷனாக எடுத்து என்ன சாம்பார் வைக்க தெரிஞ்சா பிரம்மஞானியா, இல்லை வேதாந்தா உபனிஷத்துலாம் தெரிய வேண்டாமா, பிரம்மஞானி சாம்பார் ரெசிபி தான் கேட்டா சாம்பாருக்கு ரெசிபி சொன்னதுக்கே பிரம்மஞானின்னு பட்டம் கொடுத்துட்டாளேன்னு அப்படின்னா அவ்வளவுதான், ஆத்துல எல்லா மாமிகளும் பிரம்மஞானி தான். புரியல ஒத்துருக்கும். உடனே பெரியவா சொல்றா, ராதாட்ட இவ அத்தனை பேரும் சாம்பாருக்கு சொன்னா ஆனா ஒண்ணு கவனிச்சியோ நீ, அவ அத்தனை பேரும் ஒத்துருக்கான தான்கிற பாவமே இல்லை அப்படின்னா அகம்பாவம் இல்லையா ஒத்துருக்கும். காரணம் ஒத்துறானு தான் போடணுங்கிறத சொல்ல, நாலு பேர் சொல்லியிருக்கா, நாலு பேரும் இருவர் கத்திரிக்காய் நடிக்க போனோம் பூஷணிக்காய் நடிக்க போனோம், தான் ஒன்று போடணுங்கிறத சொல்லல. தானை சொல்லாதே பிள்ளைய கரைச்சி விடுவேன், பெருங்காயத்தை போடுவேன், அத்தை பண்ணு இத்தை பண்ணு, வேற ஒன்றும் டென்ஷன். இதை பார்த்தா தான் பயமா இருக்கு, பேர் என்னன்னு கேட்டாலே பயந்து போயிடுது, ஓ என் பேர் என்ன அப்படின்னு கேட்கணும். அப்படி மறந்து போறாப்புல இருக்கிறதுனால இப்ப தான் போடுறது நாலு பேருமே சொல்ல, எவனாலும் ஒருத்தர் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு அஜ்ஞானி இருந்திருப்பார், எல்லாம் நாலு பேரும் சொன்னதுனால உடனே அதனால நீங்கள்லாம் பெரிய பிரம்மஞானிகள், ஏன்னா இவளுக்கு ஒத்துருக்கான தான்கிற ஞாபகமே இல்லை பாரு, அகம்பாவம் இல்லையா, நான் போயிட்டு தானே பிரம்மஞானம் தானே. நம்ம சொல்லி சொல்லி ஆச்சரியப்படும், என்னோ சாம்பார் கேட்கறது கேட்டா என்னவோ ஏதோ கேட்க போறான்னா கடைசியில எங்க கொண்டு முடிச்சாருன்னு, இதுல கொண்டு முடிச்சார் வேதாந்தத்துல. ரப்பர் போர்டு சுவாமிநாத் டிவி சுவாமிநாதன் அப்படின்னு கேரளால பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருந்தார். அவர் டெல்லிக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு வந்தார். இன்னொன்னு எங்கேருந்து வர, அவர் திருவேந்திரத்துல இருந்தார், அப்பப்போ பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருந்ததுனால டெல்லிக்கு எல்லாம் போயிட்டு வர. எங்கேருந்து வர நீ அப்படின்னு, டெல்லியில இருந்து வரேன் அப்படின்னா, டெல்லியில எங்க தங்கியிருந்த, இந்த இருமேன் ரோட்ல தங்கியிருந்தேன் அப்படின்னு, அங்க ஒரு ஆஞ்சநேய கோயில் இருக்கே பார்த்தியோ அப்படின்னு, ஆ பார்த்தேன் அப்படின்னு, ஆனா ஒரு அதிசயம் அப்படின்னு, என்ன ஆஞ்சநேய கோயில் என்ன அதிசயம் உனக்கு அப்படின்னு, இல்ல அங்க ஜிலேபி மேல சாத்தி இருந்தா அப்படின்னு, ஏன் அதுல என்ன அதிசயம் அப்படின்னு, இல்ல நம்ம ஊர்ல ஆஞ்சநேயனா வடமாலை சாத்தி தான் பார்த்துருக்கோம், அதுமாதிரி ஜிலேபி மாலை சாத்தி இருந்தா அதிசயமா இருந்திருங்க. உடனே பெரிய சிறு சின்ன சொல்றா, என்னவா இருந்தா என்ன, மாவு ஒண்ணுதானே, அது வடையா இருந்தானே ஜிலேபியா இருந்தானே, ரெண்டும் ஒண்ணும் உளுந்துதான், விஷயம் என்னமோ ஒண்ணுதான், மாவுதான் உளுத்த மாவுதான். உடனே பெரிய சொல்றா, மாவு ஒண்ணுதானே, நம்ம சவுத் இந்தியன்ஸ்க்கு எப்போ பாரு உப்புறப்பா எல்லாம் நாற்ற நீட்டிண்டு, அதனால இந்த உளுந்தை அரைச்சி அதில் மிளகாயை போட்டு உப்பு போட்டு வடையா தட்டி அவர் கழுத்தில் மாட்டி தின்னுடுறோம். நார்த் இந்தியன்ஸுக்கு எல்லாமே மதுரமாக ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்கும், அதனால அவன் என்ன பண்ணா இதே உளுந்தை அரைச்சி சர்க்கரையில் போட்டு அவர் கழுத்தில் மாட்டிட்டு ஜிலேபியாக சாப்பிட்றான். அவ்வளோதான், நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் அவருக்கு. எனக்கு புளியோதரை பிடிக்கும்னா அவருக்கு புளியோதரை, எனக்கு தயிர்ஞான் தான் அவருக்கு தயிர்ஞான், எனக்கு ஒன்றும் இன்னைக்கு சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நான் பிசா சாப்பிட்டா அவருக்கும் பிசா, எனக்கு வெறும் கல்கண்டுனா அவரும் கல்கண்டு. அதனால அவர் அவருக்கு சாய்ஸே கிடையாது சுவாமிக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் அவருக்கு சாய்ஸ். இது சொன்னா பக்கத்துல செல்லம்மான்னு அந்த அம்மா சொல்லு. உடனே பெரியவாசதா செல்லமாட்ட கேட்கிறேன், நான் சொன்னது கரெக்டு தானே அப்படின்னு, எப்படி இருந்தா என்ன ஒன்று தானே, மூலம் ஒன்று தான், பிரம்மம் ஒக்கட்டே பரபிரம்மம் ஒக்கட்டே, பிரம்மம் ஒன்று தான் பரபிரம்மம் ஒன்று தான், அப்போ என்னன்னு அவ அவளோட ருச்சிக்கு ஏத்தாப்புல அது தன்னை நாம ரூபங்களில் வெளிப்படுத்திக்கிறது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்காக வருது. எனக்கு இனிமேல் விஷ்ணு தான் பிடிக்கும்னா அது விஷ்ணுவாக வருது, அது இனிமேல் சிவன் தான் பிடிக்கும்னா சிவன் தான் வருது, எனக்கு அம்பாள் தான் பிடிக்கும்னா அம்பாள் தான் வருது, பிள்ளையார் தான் பிடிக்கும்னா பிள்ளையார். நீ எப்படி ஆசைப்படுறியோ அப்படி அது மாறிட்டு வருது, ஒரே உளுந்து தான், அது உன்னோட ருச்சிக்கு ஏத்தாப்புல மூலம் ஒன்னா இருந்தா கூட பிரம்மமா இருந்தா கூட பலவிதமான நாம ரூபங்கள்ல வருது அப்படின்னு வேதாந்தத்துக்கு போனா, பெரிய வேதாந்தத்துக்கு ஜிலோபி வடையே போகும் அவருக்கு. அண்ணமாச்சாரிய சொல்றார், எந்த மாத்திரம்னு எவ்வரி தலைச்சின் அந்த மாத்திரமே நீ, யாரார் உன்னை எப்படி பார்க்குறாளோ என்ன நினைக்கிறாளோ அப்படியே நீங்கிற அந்த சாகித்யம் முழுக்கலும் சொல்ற. ஒவ்வொன்றும் பெரிய சைவன் வந்தாக்க நீ சிவனா இருக்க, வைஷ்ணவன் வந்தா விஷ்ணுவா இருக்க, சாக்தன் வந்தா அம்பாடா இருக்க, காபாலிகன் வந்தா கபாலியா இருக்க, இதுக்கும் என்ன சொன்ன பரம பௌத்தன் வந்தான்னா புத்தனா இருக்கிறேங்கிற,
நீ யாராரு வராடோ உங்ககிட்ட வராடோ நீ அப்படி இருக்க அப்படின்னு. சரி நீ யாருக்கு வரவாடுக்கெல்லாம் எப்படி வேணா இருக்கா, இந்த அன்னமாச்சலை எனக்கு எப்படி இருக்கன்னு. நீவே பரதத்துவமுனாகு, நீவே பரதத்துவம் யாருக்கு எப்படி வேணா இரு, எனக்கு என்னன்னு, நீ தான் பரமாத்மா, பரதத்துவம் நீ தான். இந்த வேதாந்தத்தை சொல்றதுக்கு மகான்களுக்கு சர்வசாதாரண லௌகீக விஷயங்கள் கூட நமக்கு அவாளுக்கு போகும். அதுதான் பெரியவாழ்க்கை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பெரியவாழ்ட பேர் கூட மறந்து போயிடும் அப்படின்னு. இந்த ஹூப்ளி ராமசாமியர் இப்படி எல்லாம் பேசியிருந்தார் இல்லையா, வீட்டு ஜென்ரேஷன் கேப்பு எல்லாம் பேசிட்டா. இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருந்து அந்த குழந்தையும் முத முதல்ல பெரியவாழ்கிட்ட கொண்டு போட்டிருக்கா. அந்த குழந்தை கை குழந்தை கீழே ஒரு துணியை போட்டு பெரியவா சந்நிதியில் போட்டிருக்கா. இவன் அந்த ஜென்ரேஷன் கேப்பு இப்படி எல்லாம் பேசியிருந்தா, இன்னும் பல விஷயங்கள்லாம் பேசியிருந்தா. பேசிட்டு என்ன பண்ணா, சரி நாங்கள் உத்தரவு வாங்கிக்கிறோம் அப்படின்னா, பிரசாதம் கொடுத்தா எல்லாரும் கிளம்பிட்டா. தாத்தா அப்பா அம்மா உள்ள எல்லாரும் கிளம்பி போனா. அப்படி போற வரைக்கும் பிசாதம் இருந்தா, போனோன்னா கையை திட்டினா, இங்க வாங்கண்ணா வந்துட்டு, இதை எதுக்கு எனக்கு நீனே எடுத்துட்டு போனா. அப்புறம் தான் பார்த்தா குழந்தைய போட்டிருக்கோம், குழந்தை மறந்து போயிடுது. பெத்த தாயாருக்கு 70 நாள்ல பெத்த குழந்தைய பெரியவாழ்கிட்ட பண்ணி சிரிச்சுனே சொல்ற, இதை வச்சுன்னு நான் என்ன பண்றது, இனியும் நீனே எடுத்துட்டு போ. எங்கேயானு நடக்குமா? எந்த அம்மாக்கானும் அதுவும் இப்போ குழந்தை பிறந்த குழந்தைய ஒரு இடத்துல போட்டுட்டு மறந்து போய் வெளியில் வீட்டுக்கு போகத்துக்கணும் சொன்ன பெரியவாசனதியில் தான் அப்படி அப்படின்னா, அங்கே நாமளே மறந்து போயிடுறதே. இப்போ நம்மளோட வஸ்துக்களுமே என்னோடது இதுவா அதுவா என்ன தெரிய போகுது. அவள் பரபிரம்மங்கிறதுக்கு இதுவே சாட்சி. ஏன்னா அப்படி இப்படின்னு பெரிய விஸ்வரூபம்லாம் எடுத்துன்னு அவர் காமிச்சு தன்னோட தத்துவத்தை தெரிவிப்பாங்க. ஒண்ணுமே இல்லையா, அவர் பாட்டுக்கு விசாரத உட்காந்தா நாம பாட்டுக்கு பார்த்தோம், அவ்வளவுதான். பார்த்த மாத்திரத்துல என்ன ஆயிடுதுன்னு பெரிய வேதாந்த ஞானம் தானே பிரவிச்சு விடுது. அதுதான் பெரியவாள். அப்படி இருக்கிற பெரியவா கோ சம்ரட்சணத்தை பத்தி எப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும். என்ன பெரியவாளுக்கு ஜெயந்தி எங்கெல்லாமோ ஊர் உலகம் முழுக்களும் நடக்கிறது. ஆனால் இந்த இடத்துல நடக்கிறதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, எத்தனை பேர் ஃபீல் பண்ணின்னு இருக்கேன்னு தெரியல, எனக்கு உள்ள நுழைஞ்சத்துலேருந்து ஐ ஃபீல் தட் என்னமோ இந்த சாநித்தியம் காரணம் அந்த கோமாதாவோட பவித்திரம். இதுக்கு மேலே பவித்திரமாக ஒரு இடத்த 7-14 லோகத்துலையும் கிடையாது. நீங்கள் ஸ்தூலமாக பார்த்தேன்னா என்ன பண்ணோம், என்ன சாணி நாற்றம் அடிக்கிறது, கொசு இருக்குது, இருக்குது, அது இருக்குது, வைக்கல் இருக்குது அப்படின்னு இருக்கும். ஆனால் நீங்கள் ஆச்சரியமாக பார்த்தேன்னா, என்ன தான் பெருக்கி மொழிகி நீட்டாக ஏசியை போட்டு வச்சுன்னு அங்கே உட்காருங்கோ, அதில் இருக்கிற இன்பத்துக்கும் இதுக்குள்ளே நடுப்புற இருக்கிற ஒரு இன்பத்துக்கும் ஒரு வித்தியாசம். நம்ம தேசத்தோட பெருமையே அதுதான். நமக்கு எல்லாத்தையும் வெளியில் பார்த்து எதையுமே கிடையாது, எல்லாம் உள்முகம்தான். நமக்கு வெளியில் பற்றி லட்சியமே கிடையாது. காரணம் எல்லாமே பிரபஞ்சமே எல்லாம் அனித்யம் அப்படிங்கிறது அதில் போய் யாரான மெனக்கெடுவாளோ. இன்னைக்கு காத்தால தாம்பரத்தில் ப்ரோக்ராம் இருந்தது, அங்கேருந்து வர வழியில் மத்தியானம் இன்னைக்கு வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்ததுன்னு நினைக்கிறேன். வரத்தே ஆட்டோவில் வரத்தே தாங்க முடியல, அப்படியே உள்ளுக்குள்ள ஜுரம் வராப்பில் ஃபீவரிஷாக இருக்கிறப்பல அப்படி ஒரு தாக்கம் அப்படி வந்துன்னு இருக்கும். இந்த பரங்கி மலையில் அந்த கண்டோன்மெண்ட் ஏரியா வழியால் அந்த மிலிட்ரி ஏரியா இருக்குது அதுக்குள்ளால் நுழைஞ்சு வந்தோம். அப்படி வரத்தை பார்த்தா ஆச்சரியம், ஒரே டிராஃபிக் ஜாம், எல்லா வண்டியும் நிறுத்தி இருக்குது, எங்கள் வண்டியும் நின்றுட்டுருக்கு. என்னென்னா இந்த சர்தார்ஜிஸ்லாம் என்ன பண்ணால் சில்லுன்னு இதை கரைச்சி வச்சுட்டு, அதுக்கு பேர் என்ன, ரோஸ் மில்க் கரைச்சி வச்சுட்டு, இத்தனாம் பெரிய லோட்டால டம்ளாரில் தட்டில் எடுத்து எடுத்து எடுத்துன்னு வந்து ஒவ்வொரு வண்டியாக நிறுத்தி 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 குடிச்சிட்டு போங்க, குடிச்சிட்டு போங்க, குடிச்சிட்டு போங்க, குடிச்சிட்டு போங்க. வந்தவா ஒத்தரை விடலை குடிக்காத அந்த நகர முடியாது. அத்தனை பேருக்கும் கொடுத்து அவளுக்கு பார்த்தா அந்த வெயிலில் நம்ம கீழே வண்டியிலேயே நிற்க முடியல. அவள் ரோடில் நின்றுட்டு அத்தனை பேருக்கும் கரைச்சி கொடுக்குறான். இங்கேருந்து பார்த்தா ஒருத்தர் குடிச்சுட்டு டம்ளாரை கொடுத்தா வாங்கிட்டு போய் உடனே இன்னொருத்தர் கழுவுறதுக்கு ஒருத்தர் வச்சுருக்கா சைடு. இப்படி வச்சுன்னு ஒரு 20 பேர் 30 பேர் சர்தார்ஜி சுப்பாண்டு ரோட்டில் வரவா அத்தனை பேருக்கும் தாகசந்தி. எங்கள் ஆட்டோக்கார சொன்னேன், அப்பா அது உள்ளுக்குள்ளே போகிறதே எப்படி இருக்குது தெரியுமோ அப்படின்னு. அந்த சில்லுன்னு அப்படின்னு அது சில்லுன்னு போனது உள்ள இல்லை, கொடுக்குறவன் கை சில்லுன்னு ஐசை வச்சா போயிடுமான்னு உள்ள போகாது.
என்ன ஒரு மனசு இருந்ததுன்னா இந்த தவிக்கிற தவிப்புக்கு அவா வெயில வாடினாலும் பரவாயில்ல வந்தவாளுக்கு தாகசாந்தி பண்ண அப்படின்னு பண்ற அப்படின்னா அப்ப சொல்லிண்டே ஞாபகம் கரெக்டா நம்ம தேசத்தை உத்திராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இப்படி ஒரு தர்மம் இருக்கு, இப்படி ஒரு தர்மாத்மாக்கள்லாம் இருக்காரு. அதா எந்த மதமா இருக்கட்டும், எந்த ஜாதியா என்ன ஒரு எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாவம் தானே இருக்கு. நாம எல்லாத்தையும் நினைச்சுட்டு இருக்கோம், எங்கேயோ அமெரிக்காங்கிறோம், சிங்கப்பூர்ங்கிறோம், ஆஸ்திரேலியாங்கிறோம், ஆப்பிரிக்காங்கிறோம், மங்கெல்லாம் என்னமோ இருக்கலாம், பார்க்கறதுக்கு என்னமோ இருக்கலாம், பளிச்சுன்னு ரோடு இருக்கலாம், ஒரு குப்பை இல்லை சார், நீங்க போங்க, ஒரு எச்சல் கிடையாது, ஒரு குப்பை கிடையாது அப்படின்னு பெருமை வேணா பேசிக்கலாம். அங்க எச்சல் இருக்காது, குப்பையும் இருக்காது, நீட்டா வேணா இருக்கலாம், 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீங்க பறக்கலாம். ஆனா தாகம் தான் வழியில எவரான ஒரு நீர்மோர் வச்சுன்னு கொடுப்பாடா, ஒரு தண்ணீர் பந்தல் இருக்குமா, தீர்த்தம் வேணும்னு கேட்டா கொடுப்பாடா? அங்க எல்லாம் ஸ்தூலமா இருக்கும், ஆனா மனுஷா இருக்க மாட்டான், மனுஷாபிமானம் இருக்காது. ஆனா இங்க என்னங்க எல்லாம் ஒரே கல்லரா இருக்கும், கச்சாமச்சான இருக்கும், ஆனா அங்கங்க மனுஷா இருக்கும். இதுதான் மேல்நாட்டுக்கும் நம்ம தேசத்துக்கும் உள்ள பெரிய பெருமை. இப்படி ஒரு பாக்கியத்துல இந்த ஒரு தேசத்துல பிறந்துட்டும் இதோட பெருமை நாம தெரிஞ்சுக்கலன்னா இதை விட ஒரு பெரிய நமக்கு நஷ்டம் வேற ஒண்ணும் கிடையாது. இப்பேற்பட்ட தேசமே இப்பேற்பட்ட தேசம் தெளிவா சொல்ற குமாரில பட்டரை பத்தி சொல்ற. குமாரில பட்டர் பிரயாகையில இருந்தார், அவர் பிராணத்தியாகம் பண்ணிண்டர், அதாவது குரு துரோகம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக பிராணத்தியாகம் பண்ணிண்டர். அது குரு துரோகம் பண்ணினதுக்கு என்ன பிராணத்தியாகம், சாஸ்திரத்தை பார்த்தாராம், சரீரத்தை சித்திரவதைப்படுத்தின்னு அணுவா சித்திரவதைப்படுத்தின்னு பிராணன் போற வரைக்கும் சித்திரவதைப்படுத்திக்கிறது தான் குரு துரோகம் பண்ணினத்துக்கு பெரிய பிராயச்சித்தம்னு சொல்லியிருந்துதான். அப்படியே குமாரிடவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். காரணம் என்னென்ன, அப்பா நம்ம பண்ண முடியாத குரு துரோகம் பண்ணிட்டோம், அதுக்கு பிராயஷ்சித்தமே இல்லையாக்கும்னு நினைச்சோம், கருணையோட ரிஷிகள்லாம் சாஸ்திரத்துல நமக்கு பிராயஷ்சித்தம் சொல்லியிருக்காளே அப்படின்னு நம்ம பண்ணின பாவத்தை போக்குறதுக்கு ஒரு வடிகால் இருக்கேன்னு துஷாக்னியில இறங்கினாராம். இதை சொல்றதே பெரியவா சொல்ற. குமாரில பட்டிருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது, பிராயஷ்சித்தம் கிடைச்சுடுத்தேன்னு நாமளா இருந்தா அந்த புஸ்தகத்தை பார்த்தா என்ன பண்ணிருப்போம்னு அதை தூக்கி நெருப்புல போட்டுருக்குவான். வேற வேலை இல்லை, உட்காந்து ஏதோ சொல்றாங்க அப்படின்ட்டு புஸ்தகத்தை தூக்கி நெருப்புல போட்டுருமா. ஆனா குமார் எப்படி தான் நெருப்புல இறங்கினாராம் அப்படி சொல்லிட்டு அதை சொல்றான். இப்ப ஏற்பட்ட மகான்கள்லாம் இருந்த தேசம் அவ அப்படின்னு தியாகம்லாம் ஒரு நாள் வீண் போகாது. எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்கு, என்னதான் சோதனை வந்தாலும் நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம தேசம் ஜெயிச்சிருவோம், இந்த தர்மம் இங்க நிற்கும்னு எனக்கு தைரியமா இந்த இடத்த சொல்லிட்டு சொல்றேன். அப்ப ஏற்பட்ட மகான்கள் எல்லாம் பண்ணின தியாகம் ஒன் போயிடுமா, ஒரு நாளும் ஒன் போவார். அந்த தியாகத்தை பலன்ல தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம மழை பெய்யறது, ஏதோத்து குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கிறது, பசிக்கு ஆகாரம் கிடைக்கிறது, நாம எல்லாம் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள்லாம் பண்ணின தபஸ், அவா பண்ணின தியாகம், அவா பண்ணின அந்த தர்மம் இன்னி வரைக்கும் அவா டெபாசிட் பெருசா வச்சுட்டு இருக்க. ஆனா ஒன்னே ஒண்ணு, அந்த டெபாசிட்டை அப்படியே நம்ம அழிச்சிட்டோம்னா பின்னால நமக்கு பின்னால சந்ததிகள் வரப்போகுது, அவளுக்கு என்ன வைக்கிறோங்கிறத தான் பார்க்கணும். நம்மளால ஆனது இந்த டெபாசிட்ல கொஞ்சம் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்கமானு பார்க்கணும். அதுக்கு தான் தர்மானுஷ்டானம், அதை பண்ணணும்னா இப்படி ஒரு பெரியவாழ்கிட்ட ஆசிரயிச்சாதான் முடியும். எப்படி முதல்ல பண்ணணும் அப்படின்னா அதை பண்றதுக்கு ஒரு பக்தி வேணுமே, அது நமக்கு ஒரு நம்பிக்கை வேணுமே, இதை பண்ணினா இது கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை வந்தானா கூட அந்த நம்பிக்கை யாரு ஆச்சாரியம் தான் கொடுக்க முடியும். அதில் தான் பெரியவா சொல்றா கோ சம்ரக்ஷம், எல்லாருக்குமே ஒரு அம்மா இல்லை மூணு அம்மா, எந்த ஜீவராசிகளுக்கும் இந்த பூமியில் பொறுக்கிறவாளுக்கும் மூணு அம்மா இருக்கு மனுஷாளுக்கு. என்னென்ன, நம்மள பெத்த அம்மா முதல்ல அம்மா, ரெண்டாவது கோமாதா, மூணாவது பூமாதா. அம்மா பசுமாடு பிறந்த மண் இது மூணும் மாதா அப்படின்னா பெத்த தாயாரை எப்படி பார்த்துக்கிறோமோ அதை மாதிரி மற்ற ரெண்டையும் பார்த்துக்கணும். தாயாஸ்தான் அந்த கோசம் ரக்ஷம் அப்படிங்கிறத ஈஸ்வரனை பத்தி சொல்றதே கிருஷ்ணரை பத்தி என்ன கோபிராமணஹிதாயேச்ச அப்படின்னர். அவர் அவதாரம் பண்ணது எதுக்குன்னர், கோக்களுக்கும் பிராமணாளுக்கும் ஹிதம் பண்றதுக்காகவே அவன் அவதாரம் நகோ கோபிராமணஹிதாயேச்ச ஜெகஸ்திதாய கிருஷ்ணாய் கோபாலன் அப்படின்னு பசுக்களோட பெருமையும்
அந்த பசு சம்ரக்ஷணம்ங்கிறதுனா என்ன, பசுவோட வேல்யூ என்னங்கிறத காமிக்கிறதுக்கே ஒரு அவதாரம்னா பண்ணி காமிச்சார் சுவாமி. அவருக்கு அழகு என்னன்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. அவர் என்ன எதானே இந்த பியூட்டி பார்லர்லையான்னு போய் உட்காந்து டை அடிச்சுட்டு இனிமே எதனா சென்ட் போட்டுன்னு ஸ்னோ போட்டுன்னு பவுடர் போட்டுன்னு வந்தாரான் இல்லையா? கோதூடி தூசரித கோமள குந்தடாக்கிறோம். அவனுக்கு என்ன அழகுன்னு உடம்பு முழுக்க அந்த பசுமாட்டு காலிலேந்து எழும்பின அந்த புழுதியெல்லாம் படிஞ்ச உடம்ப கோதூடி தூசரித கோமள குந்தடாக்கிறோம். அதை பார்க்குற அழகே பார்த்தாலே எப்படி இருக்குங்க, என்னதான் பியூட்டி பார்லர்ல வந்ததை விட அழகா இருக்கு. அந்த கோதூடிக்கே அவ்வளவு பவித்திரம் அப்படின்னா அந்த கோவுக்கு எவ்வளவு பெரிய பவித்திரம் இருக்கா? அதாவது ஈஸ்வர சிருஷ்டியில எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு, அதுல இந்த பசுங்கிறது மட்டும் என்னவோ தெரியல ஸ்பெஷலா ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ணியிருக்கு. அத்தனையும் முழுக்க முழுக்க அங்க அத்தனையும் தெய்வீகம்தான் ஒவ்வொன்றுமே. அதாவது எந்த ஜீவராசிகளுக்கும் ஒரு கழிவு பொருள்ங்கிறது வேஸ்ட் உடம்புலேருந்து வெளியில வர்றது நிச்சயம் வந்து நல்ல விதத்துல யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த பசுமாட்டுக்கு என்னென்ன, அது சாணி போடுறதா இருக்கட்டும் மூத்திரமா இருக்கட்டும், அதுக்கேந்து வெளியிலேருந்து வர கழிவு பொருள்கள் முதற்கொண்டு பரம பவித்திரமா இருக்கு அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ஒரு மகிமை இருக்கணும். அதுவும் அந்த கோலியை முக்கியமா சொல்லணும், நாட்டு பசு அப்படின்னு சொல்லும். அந்த நாட்டு பசுவுக்கு தான் இத்தனை பவித்திரத்தையும் சொல்லப்பட்டு. நீங்க நாட்டு பசு பார்த்தீங்கன்னா அந்த சாணியெல்லாம் நாரக்கூட நாடாது. அந்த கோவுக்கு மரியாதை இருந்த வரைக்கும், அதை நாம பாதுகாத்த வரைக்கும் லோகம் சுபீட்சமா தான் இருந்தது, உலகமே க்ஷேமமா இருந்தது சுபீட்சமா இருந்தது. அதை நாம ஏதோ சாதாரணமா ஒரு விலங்கின மாதிரி வச்சிருந்து அதுக்கு நம்ம கவனம் செலுத்தாத செலுத்த வெள்ளத்துக்கு அப்புறம்தான் உலகத்துல எத்தனை உற்பத்திகள்லாம் இருக்கும். டென்மார்க்குங்கிற இடத்துல பசுமாடு ரொம்ப ஜாஸ்தி. அப்ப என்ன பண்ணா 1980s பெரியவா காஞ்சிபுரம் வந்ததுக்கு அப்புறம் தான் பசு பால் உற்பத்தி எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுத்து, பசுமாடுகள் ஜாஸ்தி ஆயிடுத்துன்னு என்ன பண்ணா கவு ஸ்லாட்டிங்க்கு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருந்தது, லட்சக்கணக்கில் பசுமாட்டை தீத்து கட்டி விடுறது அப்படின்னு. ஏன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லை, பால் எதுவுமே கறந்ததுன்னா அந்த வைக்கிறதுக்கு இடங்க என்ன பண்றதுன்னு தெரியாத எல்லாத்தையும் தீர்த்து கட்டி விடுறது அப்படிங்கிறது கவர்மெண்ட்டே ஆர்டர் போட்டு எல்லாம் ஏற்பாடாகிடுத்து. அது நியூஸில் ஹிந்துவில் வந்துருந்தது. ஒரு நாளைக்கு காத்தால பார்த்தா பார்த்துட்டு பெரிய துடிச்சு போயிட்டா, இத்தனை பசுமாடும் போகிறதா, இத்தனை பசுமாடு, இதை பார்க்கிட்டு இதை கேட்கறதுக்கா நான் இருக்கேன் சங்கராச்சாரியார்னு. அதுகள் போகிறதுக்கு முன்னாலே நான் போக வேண்டாமா? பெரியவா ரெண்டே ரெண்டு தான் சொல்லுவா, நான் எங்காலத்தோட வேதம் எடுத்துன்னா அப்புறம் நான் ஒரு சங்கராச்சாரியர இருந்து பிரயோஜனம் இல்லை, எங்காலத்துக்கு அப்புறம் பசுமாடு இல்லைன்னு போச்சுன்னா அதுக்கப்புறம் நான் பிறந்து பிரயோஜனம் இல்லை. இந்த பசுமி அதாவது கோ பிராமண ஹிதாய ஜெகத்ஸ்பிதாய கிருஷ்ணாயன்னு சொன்ன வார்த்தைக்கு அவர் உருவம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி. அதனால பசுமாட்டை உடனே என்ன பண்ணா மீரகி அப்படின்னு ஒரு பிரெஞ்சு லேடி பெரிய கோட்டீஸ்வரி, அவ பெரியவாழ்கிட்ட பைத்தியமா வந்து அங்கே பண்ண தெரியவா அப்புறம் சொல்லி ஏற்பாடு பண்ணி அத்தனை பசுமாடியும் வெட்டப்படாதுன்னு சொல்லுவோம். நம்ம தேசத்துல வாங்கி விட்டா பரவாயில்ல, அவ என்ன வேலை சொன்னாலும் பரவாயில்ல சொல்லி அந்த பசுமாடு அத்தனையும் இங்க வாங்கிட்டு வந்து இங்க வச்சுக்கலாம், அதுக்கு இங்க ஏதோ சம்ரட்சணை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டேன். அதாவது முரளி சங்கர் தெரியவா பண்ணின காரியங்கள்ல பல விஷயங்கள் உலகத்துக்கே தெரியாத இருக்கு அப்படின்னு, அதுல ஒண்ணும் இப்படி அந்த சமயத்தில் அந்த கவு ஸ்டார்டிங்க பெரியவா அரஸ்ட் பண்ணி அந்த மீறகிட்ட எத்தனை பணம் ஆனாலும் செலவானாலும் பண்ணுன்னு சொல்லி, அப்புறம் பொலிட்டிக்கலி கிரீஸ் ராணியெல்லாம் இருந்தால் அவள்கிட்டலாம் சொல்லி எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ராஜீவ்காந்தி ரொம்ப ஹெல்ப் பண்ணிடு, இத்தனையும் பண்ணி இந்த பசுமாடெலாம் இங்கே கொண்டு வரப்பட்டது, கப்பலில் கொண்டு வந்தது. கொண்டு வந்தால் இங்கே என்ன பண்ணுறது வச்சிருந்து என்ன பெரியவா என்ன பண்ணால் யாரெல்லாம் அக்னி கோத்திரம் பண்ணுறவோட எல்லாருக்கும் கொடுங்க, வேதம் படித்தவாளுக்கெல்லாம் கொடுங்க, ஏனாமா கொடு, இங்கே அவ்வளோவா வச்சுருக்குங்க. ரொம்ப அவசியம். அதாவது என்ன, நம்ம தயாரா யாரானோ ஒழிச்சு மாதிரி தூக்கில் போட போறோம் அப்படின்னா பார்த்துட்டு சும்மாவா இருக்கும், பதறிட்டு ஓட மாட்டோமா? அப்படின்னா ஓடணும். காரணம் அது பாலை குடிச்சுன்னா வளர்ந்துருக்கும், தயார் பாலை குடிச்சும் அந்த பாலை குடிச்சுன்னா வளர்ந்துருக்கும்.
இந்த பசுமாட்டுக்கு பால் எக்ஸ்ட்ரா சுரக்கிறதே எதுக்கு அப்படின்னு நமக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்கு தான். அது கன்னுக்குட்டிக்கு வேணுங்கிறதுக்கு மட்டும் இல்லை. அதாவது ஒரு பியூர் வெஜிடேரியன் ஒருத்தர் அவர் வந்து பெரியவாழ்கிட்ட பேசியிருந்தார். ஜெயினாஸ்லாம் சில பேர்லாம் என்ன பண்ணுவாருன்னா பசுமாட்டில் கூட குடிக்க மாட்டார். காரணம் பசுமாட்டோட ரத்தத்துலேருந்து இது வருது, அதனால் அது கூட ஜீவஹிம்சை தான், குடிக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ அவார்டுக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பெரிய வருஷம் தான். நீ சொல்கிறது உன்னோட பாவம் சரியாக இருக்குது, ஆனால் நீ பார்த்தீங்கனாக்க பசுமாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு 8 லிட்டர் பால் சுரக்கிறது அப்படின்னா அதோட கண்ணால் 8 லிட்டர் பால் குடிக்க முடியுமோ? குடிக்க முடியாது. இப்போ இதுலேருந்தே தெரியறது ஈஸ்வரன் அந்த கண்ணுக்கும் போக மீதி ஏதோ எக்ஸஸாக அவர் சுரக்க வைக்கிறதுலேருந்தே சிருஷ்டியில் அது யாருக்கோ என்னமோ யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு தான். சரி, அது பாட்டு கண்ணை குடிச்சிட்டு மீதி இருக்கட்டும் அப்படின்னு விட்டால் மாடால் தாங்காது, அந்த மாட்டாலையும் அதை சுமக்க முடியல. சரி, போனா போகிறதுன்னு கண்ணு குட்டி முட்டை முட்டை குடிச்சுருக்குன்னா அது பிராணம் போயிடும். ஸோ அதுக்கும் ஒத்துக்கலை, மாட்டுக்கும் ஒத்துக்கலைன்னா அப்போ என்ன பண்ண, நீ தான் கறந்து குடிச்சாங்க. இப்போ இதுலேருந்தே தெரியுது ஈஸ்வரன் ஒரு பர்பஸோட நம்ம இதை குடிக்கணுங்கிறதுக்காகத்தான், நமக்கு யூஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் நம்மளுக்கு ஓவராக சுரக்க வைக்கிறாரு. அதனால அதை சாப்பிட்டதுனால தோஷம் இல்லை. நீ இதை பண்ணினீன்னா அதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் தான். அவர் அழவே எழுதிட்டு இப்படி ஒரு வியாக்கியானம் நாங்கள் கேட்கல. என்னமோ பசுமாட்டை குடித்தாலே என்னமோ மாட்டோட ரத்தத்தை குடிக்கிறது பெரிய நான்வெஜ்ன்னு நினச்சிருந்தோம். பசுமாட்டுக்கு பாலை குடிக்கிறது தான் பெரிய ஹெல்ப்பு அவளுக்கு அப்படிங்கிறது இப்போ தான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு. அப்படி அந்த கோங்கிறது அவ்வளோ முக்கியமானது. அந்த பசும்பால் தான் இன்னும் சயின்டிஃபிக்காகவே சொல்கிறேன். நீங்கள் என்ன வேணால் பாருங்கோ, பச்சை குழந்தையிலேருந்து பச்சை குழந்தைக்கு ஏதாவது 2 பிசாவை கொடுத்தா இல்லை அல்வாவை கொடுத்தா ஒத்துக்குமோ? ஒத்துக்காது. ஆனால் பாலை கொடுத்தா ஒத்துக்கிறது. வியாதியஸ்தர், வியாதியஸ்தருக்கு போய் ஏதாவது 2 அடையை வாத்து கொடுத்தேன்னா என்ன விட பிராணம் போயிடும் அவ்வளவுதான். ஆனால் ஒருத்தவிட பாலை கொடுத்தா நீங்கள் வியாதியஸ்தாளாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவாளாக இருக்கட்டும், சின்னவாளாக இருக்கட்டும், ஆம்பளையாக இருக்கட்டும், பொம்பளை யாராக இருக்கட்டும், எந்த ஸ்திதியில் இருக்கட்டும், யாருக்கும் ஒத்துக்கிற ஒரே ஆகாரம் பசும்பால் தான். இந்த பசும்பாலில் இத்தனை கலோரி, கார்போஹைட்ரேட்டுக்கும் இத்தனை மாதிரி ஸ்டார்ச், அந்த கதையெல்லாம் உன்னோட சயின்ஸ்லாம் அங்கே ஒன்று ஒன்று இதுக்கு மேலே பெரிய சயின்டிஸ்ட்டு ஒருத்தர் எல்லாத்தையும் போட்டு ரேஷியோவில் பண்ணி வச்சுருக்கு. கம்ப்ளீட் நியூட்ரிஷன், பெரிய டயட்ரிஷியனை கேட்க வேண்டாம், ஒன்றும் கேட்க வேண்டாம். அடித்து பிடிச்சி ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டோம்னா கம்முன்னு ஆகிடுது அப்படின்னா என்ன ஒரு விகிதாச்சாரத்தில் பண்ணியிருக்கு சுவாமி அப்படி? என்ன நம்ம மேலே ஒரு அக்கறை இருந்ததுன்னா இப்படிலாம் சிருஷ்டி பண்ணியிருக்கணும். அது பண்ணுற அதுதான் அந்த சொல்றது. அதுக்கு மேலே அது என்னென்ன தேவதா ஸ்வரூபமாகவே சொல்லியிருக்கு. லக்ஷ்மி 5 இடத்துல வாசம் பண்ணுறா, மகாலட்சுமி இருக்கிறது 5 இடம். என்னென்ன அப்படின்னு, பசுமாட்டுக்கு பின்பக்கம், வில்வத்தில் பின்பக்கம், யானைக்கு முன்னந்தரையில் மஸ்தகத்தில், தாமரைப்பூல மேலே, அதே மாதிரி பதிவிரதா ஸ்திரீகளோட உச்சந்தலையில் உச்சியில். பதிவிரதா ஸ்திரீகள், கல்யாணான ஸ்திரீகள் உச்சி போட்டு வச்சுக்கிறதே அந்த இடம் மகாலட்சுமி வாசம் பண்ணுறதுனால தான். 3 இடத்துல மேலே இருக்கா, 2 இடத்துல கீழே இருக்கா, மாட்டுக்கும் வில்வத்துக்கும் பின்பக்கம் இருக்கா, மீதி 3 இடத்துலையும் மேலே இருக்கா கும்பாள். அதனால்தான் பசுமாட்டை பின்பக்கமாக வச்சுன்னு பூஜை பண்ணுறது, பார்த்தோன்னே வந்து தரிசனம் பண்ணணும்னா பின்பக்கத்தை தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது. அதுக்காக முன்பக்கெல்லாம் ஒன்றும் இல்லையான, எல்லா இடத்துலையுமே சகல தேவதைகளும் அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்படி லக்ஷ்மி வாசம் பண்ணுற இடம். அதனால் ஒரு பசுமாடு இருந்தாலே அந்த இடத்துல, ஒரு வில்வக்கர்ண இருந்தாலே, இதெல்லாம் இருந்தாலே வீட்டில் சுபீட்சம், மகாலட்சுமி வாசம் பண்ணுறது. அந்த கோ சம்ரட்சணம் ரொம்ப முக்கியம். இந்த பசுமாட்டை சம்ரட்சணம் பண்ணுறதுக்கு நீங்கள் லட்சக்கணக்கில் செலவழிக்க வேண்டாம். பெரியவா சிம்பிளாக, பெரியவா சொன்ன உபதேசம் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கரியா தோலை வேஸ்ட் பண்ணாத பசுமாட்டுக்கு கோசாலையில் கொண்டு கொடுங்கோ அப்படின்னு ஒரு திட்டம் சொன்னான். அப்புறம் பசுமாட்டுக்கு 1 பொடி புல்லு கொடுங்கோ, 1 அவுத்திக்கீரை கட்டை வாங்கி கொடுங்கோ. திருமூலர் சொல்ற பசுமாட்டுக்கு ஒரு கையுறை அப்படிங்கிற ஒரு போரையா புல்ல பார்த்தியா அப்படி ஒரு கை புடுங்கி பசுமாட்டு வாயில் கொடுத்துட்டு, இதுக்கு மேலே நீ ஒன்றும் பண்ண வேண்டாங்கிற. இனிமேல் மோட்சம் அடையிறதுக்கு இனிமேல் ஒத்த காலில் நின்று பஞ்சாயத்து நிமித்தியிலிருந்து தபஸ் பண்ண வேண்டாம். ஒரு அவதிக்கிற கிட்டே பார்த்தியா வாங்கி பசுமாட்டுக்கு கொடு, ஒரு புல்லை பார்த்தியா அப்படி எடுத்து பசுமாட்டுக்கு கொடு. இப்படி பண்ணினாலே போகும். இதுக்கு மேலே இதெல்லாமே வாங்கி கொடுக்கணும், பறித்து கொடுக்கணும், அது கூட வேண்டாயா? நீ என்ன வேணால் சண்டே அன்னைக்கு என்ன வேணால் போட்டு மெனுவை போட்டு சாப்பிடுங்க. அந்த கரிகா தோலெல்லாம் தூக்கி வாசலில் போடாத பசுமாட்டுக்கு அப்படி.
cleanliness. எல்லாரும் அவாவா வாசல் தூக்கி விட்டு அறியாத கொண்டு பசுமாட்டுக்கு கொடுத்தா ஊரும் சுத்தமா இருக்கு, புண்ணியமும் வருது. இது ஒரு மூமெண்டாவே வச்சுன்னு பெரியவா பண்ணா. இங்கே சங்கர நேத்திராலயில இதயம் வந்து சிவராமன் அப்படின்னு அவர் காலேஜ் படிக்கிறனால பெரியவாளோட, அதாவது பெரியவா பண்ற சொன்ன காரியங்களை என்னமோ சில சில பேர் என்னமோ அப்படியே போய் குடிச்சுன்னு விடும். அதை ரொம்ப தபஸ் மாதிரி விட, தபஸ் மாதிரி அதுதான் தபஸ். குரு வாக்கியத்தை என்ன அவர் சொன்னதை ஏதோ ஒன்று நூறு சொல்றார், அவர் அதில் ஒன்றை பிடிச்சின்னு அதுலேயே தீவிரமாக சின்சியராக பண்ணினோம்னா அதுவே தபஸ். சொன்னேன் முதல்ல அந்த குருவோட சந்தோஷம் கிடைச்சிருத்துனா நமக்கு எல்லாம் பழிச்சிடும் அப்படின்னு. அப்பா நான் சொல்லி பண்ணுற பண்ணுறேன் அப்படின்னாலே போகிறோம், அவ்வளோதான். இந்த சிவராமன் வாரா வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணார், வீடு வீடாக போய் இந்த கரிகாத்தோலெல்லாம் வாங்கிட்டு வருவார். அது சொல்லி வச்சு ஒரு மூமெண்ட்டாக இந்த அன்னன்னைக்கு அஞ்சு நாள் அவ சேர்த்து சேர்த்து வச்சுப்பா, அது அப்புறம் கொடுப்பா. இவர் என்ன பண்ணுவார், இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அத்தனை தோலையும் வாங்கி பெரிய ஷாக்கில் வைத்துட்டு இங்கேருந்து பஸ்ஸில் போய் காஞ்சி தேனம்பாக்கத்தில் இருந்தால் பெரியவாக்கும். அங்கே போனாக்க பெரியவா மாட்டுக்கொட்டாயில் வந்து இத்தனையும் கொட்டு அப்படின்னு சொல்லி வரிசையாக அப்படி திராவி கொட்டினா பசுமாடெல்லாம் வந்து எல்லாத்தையும் திரும்பும். உட்காந்து வேடிக்கை பார்ப்பான். இப்படி வார வாரம் பண்ணிட்டார். உயரம் ஒன்று பேச்சு கீச்சு கிடையாது. அவர் என்ன தினம் சமிதாதானம் பண்ணு, அதனால் அந்த ரட்சையோட இவர் ஓரமாக நின்றுண்டா கூட அப்படிமா ரட்சிட்டு இருக்கிறான் அவரை கூப்பிடு. அதாவது பெரியவா சில இதெல்லாம் பாயிண்ட்டோட அடையாளம் சொல்றதுல கூட தர்மத்தை சொல்லிடுவா. உடனே யாருக்கான எல்லாருக்கும் கூப்பிடு அப்படின்னா உடனே நம்மளை பார்க்காத வாழ்க்கைலாம் நாளைக்கு மாதிரி கொட்டு விட்டு போனால் நம்மளை கூப்பிடுவோம் அப்படின்னு தோணும். உடனே மறுநாள்லேருந்து அவன் சமிதாதாரத்துக்கு ஆரம்பிச்சுவான். அப்பா அப்பா அவரோட தந்திரமே நம்மளை தர்ம வழியில் தண்டுறதுக்கு இல்லாம எல்லாத்துலேயும் ஒரு நாளைக்கு கேட்டா அதில் என்ன ஆயிடுது, ஒரு கீரை கட்டு இருந்தது, கீரை கட்டா இருந்தது. அதை பார்த்துட்டா நீ யாராத்தெல்லாம் போய் கலெக்ட் பண்ண, ஏதோ அந்த ஃப்ளாட்ல இந்த ஃப்ளாட்ல என்ன சொன்ன, நீ போனப்புறம் எடுத்து கொடுப்பாளா இல்லை ரெடியாக எடுத்து வச்சிருப்பாளா உனக்கு என்ன, அவள் முன்னால் எடுத்து வைக்கிறா இல்லை நாங்கள் போனப்புறம் வாங்குறேன். எதுக்கு சொன்ன இந்த வம்பு மாதிரி இருந்தால் கூட விஷயத்துக்கு வருவாங்க சொன்னேன். இப்படிலாம் கேட்டுனே வந்தா எனக்கு தெரியல சொன்னா, நான் கரியா தோல் தானே வாங்கிச்சிருக்கேன், வேஸ்ட்டு தானே வாங்கிச்சேன்னே அப்படின்னா, ஆமாம் எல்லாரும் தோல் தான் பண்ணிருக்கேன். அதில் ஒரு கீரை கட்டு இருக்கே எப்படி வந்ததுன்னா, கீரை காம்பு இருந்ததுன்னா அவள் கீரையை அவள் எடுத்துட்டு காம்பு போட்டிருக்கான்னு அர்த்தம். முழு கட்டாக இருக்கே எப்படி வந்ததுன்னா, அவருக்கு தூக்கி ஏறி விட்டுது, அவர் கவனிக்கல, ஏதோ போய் பையன் எட்டினா எல்லாரும் போட்டு விட்டா வீட்டுக்கு வீடு வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே கொட்டி அப்படி தான் கீரை கட்டாக பார்த்தார், எனக்கு தெரியல அப்படின்னு முடிச்ச உடனே பெரிய சிரிச்சுன்னே சொல்கிறா, நீ ஏதோ பாவம் சின்ன பையன் வர வர வந்து கேட்குறியேன்னு உன்னை வெறுங்கையா அனுப்பப்படாதுன்னு யாரோ என்ன பண்ணியிருக்கா, அவள் தோலெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டா, நீ வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லப்படாதேன்னு ஏதோ வாங்கி வச்சு கீரை கட்ட தூக்கி உங்கள்கிட்ட போட்டுட்டா. அவர் மட்டும் ஒரு சிபிஐ ஆஃபீஸரா இருந்தா ஒரு பையன் தப்பிக்க முடியாது. சொல்லி சொல்லி சிரிப்பார். இதை தானே இதை உட்காந்து கவனிச்சிருக்கா, உட்காந்து மெனக்கெட்டு கனகாரியமா பார்த்துட்டு அப்புறம் சொல்றான். அதனால எதுக்கு சொல்வேன், அந்த சொன்னால் ஒக்க மாட்டம் ஒக்க பானமும் ஒக்க பத்னி விருது சொன்னால் சொன்னது தானே உடனே சொல்கிறேன். அதனால் என்ன பண்ண, அடுத்த தரத்துலேருந்து அவள் இது மாதிரி புது கரிகாரிய போட்டால் வாங்கிக்காத, வேண்டாம் வேண்டாம், நீங்கள் நாளைக்கு கீரை மசியல் சாப்பிட்டுட்டு அடுத்த வாரம் தண்டை போடுங்கன்னு சொல்லும், போடப்படலாம். வேஸ்ட்டுனா வேஸ்ட்டு தான் இருக்கணும். அதுக்காக உடனே இதுக்கு பதிலாக அது அதுக்கு பதிலாக இதுன்னு, அதாவது இந்த விட்டு ரொப்புற வேலையே இங்கே கிடையாது. சத்தியசந்தன் பேர் அதுதான். வாய் என்ன சொல்கிறதோ அதுதான் கையை நடக்கணும். அதாவது மனசு என்ன நினைக்கிறதோ அது வாயில் வரணும், வாய் என்ன சொல்கிறதோ அது கையில், அதுதான் திருகரண சித்தின்னு பேர். இதுதான் மகான்கள் லட்சணம். நமக்கு நேர் ஆப்போசிட், மனசு என்ன நினைக்கிறதோ அதுதான் வாய் சொல்லணும் அப்படிங்கிறோம். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், அவர் வந்து ஒரு வழி திட்டிகிட்டே இருப்பார், ஞாயிற்றுக்கிழமையாச்சா வந்துடுவானே பாரட்டு அடிக்க அப்படின்னு வாசல காலிங் பில்லத்தான் வந்து, வாங்க 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 இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டே இருந்தேன், உங்களுக்கு ஆயுசு நூறு. அவரை ஏதோ நினைச்சிருப்பாங்க, நம்மளை பத்தி ஏதோ பெருமையா பேசிட்டு இருக்காரு, வந்துட போறானே காப்பிக்கு வந்துடும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அப்படின்னு இவர் சொல்லி இருப்பார். ஆனா வந்தோடனே ஆளை பார்த்தோன்னே நேரா போட்டுட்டேன், உங்களை பத்தி இப்பதான் பேசினேன், ஆயுசு நூறு. இங்க ஒண்ணும் அங்க ஒண்ணும், ஆனா ஞானிகளுக்கு என்ன, இங்க அங்க கை மூணும் ஒண்ணும். வள்ளலார் பயப்படுற
உள்ளுக்குள்ள வச்சு வாயில் ஒன்று பேசுறத என்ன பண்றனர் உள்ள ஒன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அச்சோ அதை மட்டும் கொடுத்துடாதேங்கிற எங்க அத்தைக்கு ஒன்று சித்தப்பாவோட பெரியப்பாவோட அப்படிங்கிற உறவு கூட வரப்படாதாங்க. காரணம் என்னென்னர் இத்தனாம் பெரிய குடம்பால தூளியதான தவறி விழுந்துருத்துனா ஒரு டிராப் விஷம் வந்துருத்துனா என்ன பண்ண குடம்பாலும் வேணா பெறாப்புல இவ்வளவு பெரிய சத் சங்கத்துல இவ்வளவு பெரிய நல்ல மனசுல ஏதானு ஒன்று உள்ள வச்சுன்னு வெளியில பேசுறது வந்துருத்துனா அத்தனையும் போயிடும். அதனால வேண்டவே வேண்டாப்பா அந்த பம்பே வேண்டாம் எனக்கு உள்ள ஒன்று வைத்து ஒருமன் புறம் ஒன்று பேசுவா உறவு கலமாவை வேண்டும் அப்படின்னு அதுதான் தெரியவாடும். என்ன பண்ணாங்க கரிகாத்தோன்னு சொன்னா கரிகாத்தோல் அவன் மறந்து போயிட்டான்னு சொல்லிட்டோம் அவ்வளவுதான். சாரி சார் இந்த வாரம் எடுத்து வைக்கல அடுத்த வாரம் வாங்க அது சொன்னா நேர்மை அதை விட்டுட்டு ஏதோ நமக்கு வந்து கேட்கிறாரு பிச்சை போடுறாப்புல தூக்கி போட்டா பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை சொன்னான் அதெல்லாம் கொட்டுவீங்க அப்படின்னா ஒரு வாரம் மைண்டு போயிருக்கிட்டு எல்லாத்தையும் கொட்டி தலாவு அப்படின்னா எல்லாத்தையும் தலாவி அப்படி பரத்தி விடுன்னா இப்படி பார்க்கற இவருக்கு புரியல எதுக்கு இதை பார்க்கறேன்ட்டு உடனே பெரியவா சொல்றாரு இல்ல யாரான வெங்காய தோல் போட்டிருக்காளா அப்படின்னு பார்த்தேன் அப்படிங்க இங்க கோபாலபுரத்துல இருந்து பிஜி பா நீலகண்டையர் அப்படின்னு படத்துக்கு பெரிய தூணாந்து கைங்கரியம் பண்ணவா அவாத்துக்கு என்ன பண்ண ராமேஸ்வரத்துல நம்ம சங்கரம் எடுத்து பார்த்தோமே விஸ்வநாதன் அப்படின்னு ராமேஸ்வரன் விஷயம்னு பேரு அவர் ஒரு நாளைக்கு கூப்பிட்டு விஷு நீ நீலகண்டையராத்துல போய் ஒரு வாரம் நடந்துட்டு வா அப்படின்னு அவாத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் ராமேஸ்வரம் விஷயம் அங்கே வருவோம் மெட்ராஸில் ஒரு வாரம் அவனுக்கு சாப்பாடு ஏற்பாடு போட்டு பார்த்துக்கோ அப்படின்னு அவளுக்கு ஒரே சந்தோஷம் பெரியவா சொல்லி மடத்துலேருந்து ஒருத்தர் வர்றாருன்னு விஷுவுக்கு மாடியில் ஒரு ரூமை கொடுத்தா இவர் வேணாம் அவளைக்கு காப்பி டிஃபன் சாப்பாடு ஏற்பாடு எல்லாம் முடிஞ்சுது ஒரு வாரம் கழிச்சு இவர் நான் போயிட்டுறேன் அப்படின்னு வந்துட்டார். அடுத்த வாரம் உடனே அந்த நீலகண்டையில் அவருக்கு மாமியும் வந்தார் தரிசனத்துக்கு. தரிசனத்துக்கு வந்தோடனே அந்த மாமியிட்ட கேட்டால் இது விஷு வந்து உங்க அத்துல ஒழுங்காக இருந்தானா அப்படின்னு ஒழுங்காக இருப்பானே ஏன்னா அவர் மட்டும் வந்தார் சாப்பிட்டாரு போனார் வந்தார் வெளியே இது நீ மலையாளமோ அப்படின்னா அவன் தம்மா திடீர்னு என்ன நம்ம மலையாளங்கிற இல்லையே பழக்காடு உனக்கு அப்படின்னு இல்லையே நாங்கள் தஞ்சாவூர் திருட முடியும் இந்த சமையலில் தனம் தேங்காய் போட்டு சமைச்சியே அந்த மாதிரி தலையும் பொருள கிளம்பலை நம்ம தேங்காய் போட்டு தனம் சமைக்கிறது இவர் எங்கே பார்த்தார் என்ன ஏதும் ஒன்றுமே புரியல. அந்த அம்மாவுக்கு மண்டையை குடையிறது உடனே சொல்றா இல்லை விஷு வந்து உங்க இடத்துல ஒரு வாரம் இருந்தாங்க இல்லையோ அவன்கிட்ட கேட்டேன் அதில் பார்த்தா தனம் ஏதோ தேங்காய் சமைச்சு சேர்த்து சமைச்சிருக்கேன் அதனால ஒரு கால் பாலக்காடுவோம்னு நினச்சிருந்தேன். அந்த அம்மாவுக்கு ஒரே வெக்கமாக போயிடுது இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு. இந்த விஷுக்கிட்ட என்ன சொல்லி நினச்சிருக்கேன்னா ஒரு நோட்டு 40 பக்கம் நோட்டை கொடுத்து பென்சிலை கொடுத்து நீ என்ன பண்ணு அன்னன்னைக்கு சமையலை எழுதிக்கணும் டிஃபன் போட்டாடா அடை போட்டா அதுக்கு தொட்டுக்கு தேங்காய் சட்னி அதை எழுதணும். அதுமாதிரி சமையல்னாக்க இன்னைக்கு வெண்டைக்காய் கறி பார்க்கா பெட்டில் ஏதோ என்னவோ எல்லாத்தையும் எழுதணும் அப்படின்னு இந்த ஒரு வாரத்துக்கும் எழுதிட்டு வரணும். ஆனால் நீ எழுதுறது அவளுக்கு தெரியக்கூடாது ரகசியமாக எழுதணும் சீக்ரெட் டைரி மெயின்டைன் பண்ணுங்க. இவர் ஒரு வாரம் வாரத்துக்கு போய் எதுக்கு எழுத சொன்னாலும் அவருக்கும் தெரியாது அவர் ஏதோ பெரிய உத்தரவு பண்ணான் நீ ரெண்டு காலத்தில் போய் நல்லா விளையாடி சாப்பிட்டு டைரி எழுதின்னு வந்து கொடுத்துட்டார் அதை உட்காந்து படித்து பார்த்துருக்கா ஒரு வாரத்தையும் வேணும் இல்லாம் அதுக்கப்புறம் தான் இவன் வந்தோன்னே இப்படி கேட்டா இல்லை பார்த்தேன் அவன் எழுதினதை பார்த்தேன் அந்த மாதிரி தூக்கி எழுப்பிட்டு அவள் எழுதியிருக்காரா அப்படின்னு. ஆமாம் இவர் எதுக்கு மெனக்கெட்டு விஷுவ வாரத்துக்கு போய் கோபாலபுரத்தில் ஒரு வாரம் இருக்கு சொல்லி அவரை சாப்பிட்டுட்டு டைரி எழுதினவரை சொல்லணும்னார். அதுக்கப்புறம் தெளிவாக சொல்கிறா இங்கே தான் விஷயம் ஆனால் உடனே ஒன்று சந்தோஷம் நீ வெங்காயம் சேர்க்காத சமைச்சிருந்த தினமே சேர்க்க மாட்டியோ அப்படின்னா இல்லை விஷு வந்திருக்காங்கிறதுக்காக சேர்க்காத இருந்தியோ இல்லை தினம் பண்ண மாட்டேங்க இல்லை இல்லை ஆற்றுல வழக்கமே கிடையாது வெங்காயமே வாங்கிறது இல்லை ஆமாம்பா இல்லை எதுக்கு சொன்னேன் நீ உங்கள் ஆம்பையாக எல்லாரும் மடத்துக்கு வந்து கீழ் மடத்து சிஷ்யான்னு இதில் யாரானும் ஒருத்தரான வெங்காயம் இல்லாத இருக்காளோன்னு இருக்கிறதாக எனக்கு ஒரு சந்தோஷம் இவா வெங்காயம் சேர்க்காத இருக்காளான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு சீனியை ஒரு என்ன ஒரு கருணை இருந்தா இப்படி எல்லாம் நம்மள நேர்வழிப்படுத்தணும் தாயிற் சிறந்த தயாவான தத்துவம்
எப்படியெல்லாம் நம்மளை கண்காணிச்சுருக்கா தெரியுமா, நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. இது எப்போதான், இப்போதான் வேண்டாம், இப்பவும் அப்படிதான். இப்போ வக்கீல் சேர்ந்து திருவாரூர் இருக்கிறா, ராயப்பேட்டால இருக்கா, பாலாஜி நகரில் அன்னபூர்ணின்னு வாத்து மாமி. என்ன பண்ணா ஒரு சண்டே பிஸி வேளா பண்ணா அப்படின்ட்டு சனிக்கிழமை அன்னைக்கு போய் தனியதுர மார்க்கெட்டில் கரிகாலெலாம் வாங்கிட்டு வீண்டு வந்தா, உள்ளுக்குள்ள வரத்தையே ஃபோன் அடிச்சுது. உடனே தடதடன்னு அந்த கரிகால பையெல்லாம் தூக்கி பூஜை ரூம் மாத்திர பெரியவா பாதுகாருக்கு அம்பாள் பூஜை பண்ணா இந்த பூஜை ரூம் வாசல்லையே வச்சுட்டு ஃபோன் எடுக்க போனா. ஃபோன் எடுத்தா பேசினா, அப்புறம் ராத்திரி சாப்பிட்டா எடுத்தா எல்லாம் பண்ணால் படுத்துனுட்டா. மறந்து போயிடுத்து அந்த கரிகால பையை வாங்கி இந்த பூஜை ரூம் வாசல்ல வச்சது. மறந்து போயிடுத்து ராத்திரி சொப்பனம், சொப்பனத்தில் பெரியவா, பெரியவா வந்து உனக்கு வெங்காயம் போடாத பிசி வேடா பாத் பண்ணலாம், உனக்கு தெரியுமோ, பண்ண தெரியுமோ அப்படின்ட்டு கன்னடக்காரெல்லாம் தான் பண்ணுவோம் அப்படின்னா சொப்பனம் மறைஞ்சு போயிடுத்து. எங்கள் அம்மா பாதுலேருந்து தூக்கி வரி போட்டு ஏந்து விட்டாங்க. ஏன்னா திடீர்னு சொப்பனத்தில் வந்து பெரியவா வெங்காயம் போடாத உனக்கு பிசி வேடா பாத் பண்ண தெரியுமோ, கன்னடக்காரெல்லாம் தான் பண்ணான்னு சொல்கிறாங்க. எது சொப்பனத்தில் முடிச்சுன்னு விட்டா அப்புறம் தான் ஞாபகம் வந்து கரியா பையன் அங்கே வச்சுது. அதில் பிசி வேடா பார்த்து கரியாலாம் வாங்கி வெங்காயம் வாங்கி வச்சுருக்கா. கரியா பைய கொண்டு ஏதாவது இவர் பாதுகா உள்ள இடத்துல வைப்படும், அது ஏன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா வேணா வருது, அதுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்தாலும் வாசலையே வச்சோன்னா அந்த வாசனை அவருக்கு ராத்திரி தூக்க உள்ள சொப்பனத்தில் வந்து சொல்லிட்டேன். அந்த மாதிரி சொல்லி சொல்லி சிரிப்போம். என்ன பெரியவா இப்படி ஒரு கம்யூனிகேஷன் பெரியவாட்ட ஆச்சரியமாக இருக்குது. வந்து சொல்கிறா பெரியவா சொப்பனத்தில் வெங்காயம் படாதையே பிசி படா ஒர்க் பண்ணா நன்னா இருக்கும், கன்னடக்காரெல்லாம் அப்படிதான் பண்ணுவாள் அப்படின்னு சொல்கிறான். அதுலேருந்து அவ்வளோ தான், வெங்காயத்தை விட்டுட்டான் இன்னி வரைக்கும். இன்னி வரைக்கும் அப்புறம் வெங்காயம்னாலே பயமாக இருக்கு, இவ்வளோ சொப்பனம் ஞாபகம் வந்துடுது. இது ஏக்கு சொல்கிறேன், இந்த பசுமாட்டுக்குள்ள வெங்காயத்தோல் கலந்துருக்கான்னு அதுக்காக கிளாவி உட்காந்து பார்த்துன்னு எல்லாம் பண்ணிடு. இப்படி ஒரு கருணை அந்த பசுமாட்டுக்கிட்ட, அந்த பசுமாட்டுக்கிட்ட எவ்வளோ பிரியங்கிறதுக்காக சொல்கிறேன். அதாவது ஒன்று சொல்லிட்டா போகாது, அது எப்படி நடக்கணும், அந்த கிரமமாக நடக்கணும், அதோட பலன் கிடைக்கணும் அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் படி போனால் தானே பலன் கிடைக்கும். அதுக்காக மடத்தில் திடீர்னு பார்த்தா கும்போணத்தில் சைடுலேயும் பின்பக்கம்லாம் கதவெல்லாம் இருக்கும். கார்வார் அப்படின்னு இந்த மடத்தை இந்த கால்நடை நட இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அவர் போய் பார்த்தாரு. மடத்தில் பெரியவா தினமும் கேட்கறது ராத்திரி ரெண்டு வேளையும் தனக்கு பெட்சை வெட்ச ஆறதுக்கு முன்னால் அவனே மாட்டுக்கெல்லாம் தீனி போட்டாச்சா, தண்ணி வச்சாச்சா, யானைக்கு சாதம் போட்டாச்சா. ஒரு நாய் கூடவே இருந்தது 1927லேருந்து ஒரு 10 வருஷம் இவர் யாத்திரையில் கூடவே ஒரு நாய். அந்த நாய் எப்படின்னா இவ பல்லாக்கில் போனால் அடியில் போகும், அந்த நிழலில் போகும். பெரியவா ஸ்நானம் என்ன பண்ணிட்டு மடியாக இருந்தால் முன்னால் யானை போகும், யானைக்கு காலுக்கு அடியில் 4 காலுக்கு அடியில் போகும். அப்படி ஒரு அந்த நாயை பற்றியே ஒரே புஸ்தகம் எழுதலாம் அப்படி இருந்திருக்கு. அந்த நாயின் நமக்கு வேணால் சொல்கிற வழியே எந்த தேவதைகள் எந்த ரிஷிகள் எப்படி வந்தாலும் எந்த ரூபத்தில் வந்தாலும் தெரியாது. மிருக சர்ம பாங்கரி சங்க சக்கரஹாஸ்தி ஹாதி ஸ்ருதி ஸ்வானரூபகோ உனிப்புடே வளர்த்தி அப்படிங்கிறார். தத்தாத்திரேயரை பற்றி சொல்கிறது வேதமே இது நாய் ரூபத்தில் உனக்கு முன்னால் போகலையா அப்படிங்கிறது. அப்படி வந்ததோ என்னமோ தெரியாது, அந்த நாய் அவ்வளவு அறிவுள்ளதாக இருக்கும். யார் பெரியவா தரிசனத்துக்கு மடியாக போனாலும் அது நந்துக்கும். ஸோ அந்த நான் போக சொல்ல வேண்டாம். பெரியவா தினம் ராத்திரி உட்காண்டன்னு பெட்சைக்கு போனேன், நாய்க்கு சாதம் போட்டியும். சாஸ்திரம் சொல்லுது கார்த்தால காக்காய்க்கு போட்டுவிட்டு சாப்பிடணும், ராத்திரி நாய்க்கு போட்டுவிட்டு சாப்பிடணும். அந்த காலத்தில் வழக்கம் உண்டு, எல்லார் வீட்டு வாசலையும் ஓரமாக ஒரு தட்டைகிட்ட வச்சுருப்பாள், நாய்க்கு சாத்தை போட்டுருவாள். எப்படிலாம் நம்ம என்னமோ மனிதாபிமானம் ஜீவகாருண்யம் ஆய்வுன்னு என்னெல்லாமோ மேடையில் தான் பேசியிருக்கோம். நமக்கெல்லாம் நம்ம மூதாதையெல்லாம் அப்படியே சுயமாக ரத்தத்துலேயும் ஊறிண்டு தானே இருந்திருக்க வாழ்க்கை. அதெல்லாம் விட்டது தான் நம்ம பெரிய பண்ணின கஷ்டத்துக்காக. தெரியுங்க நாய்க்கு போட்டாச்சும் அப்படின்னு தான் சொல்லுவாள். பெரியவா ஏகாதசிக்கு நிர்ஜனம் சாப்பிட மாட்டா, நாயும் சாப்பிடாது. மறுநாளைக்கு பெரியவா துவாதசி பிட்சை பண்ணினப்புறம் போட்டால் சாப்பிடும். கால வேளையில் என்ன பண்ணுங்க, பெரியவா பிட்சை ஆனத்துக்கு அப்புறம் போட்டால் தான் சாப்பிடும். சாம்பமூர்த்தின்னு பெரியவாளோட தம்பி, அவரை சொல்லி சொல்லி ஆச்சிருப்பேன். அந்த நாய்க்கு யார் என்ன பெரியவா உள்ள பிட்சை பண்ணாளா பிட்சை பண்ணல எப்படி தெரியும்னு தெரியாது. நீ தலைகீழ நின்னால கடத்தாலே 8 மணிக்கு போட்டால் சாப்பிடாது அப்படி நாய்கிட்ட. இப்படின்னா எல்லாத்துட்டையும் காரணம் உண்டு. இந்த கோஷாலையில் இருக்கிறதே இவர் தீனியெல்லாம் போடுறதுக்கு பேக்கு ஏதோ ஒரு மாடு வழியிலேருந்து வந்தது, மடத்தில் உள்ள மாடுல எக்ஸ்ட்ராவாக ஒரு மாடு வந்திருக்கு. இவர் புல்லு வில்லு போட்டு போட்டுருக்கார்,
இந்த மடத்து மாடலாம்ங்கிறதுனால இது வந்து லவ் லவ் லவ்னு தின்னது இத பார்த்தா கார்வா இருக்கு மனசா இல்ல உடனே அச்சுச்சுன உடனே கடி எடுத்து அதை அடிச்சு விரட்டின உடனே வெளியில இருந்து உள்ள வந்துட்டான் தெரியவா உடனே ஏ மாடு என்ன பண்ற ஏ விரட்டுற இல்ல இல்ல இது நம்ம மாடு இல்ல அது பாட்டுக்கு தேனிய போடுறது திங்கிறது அப்படிங்க மாட்டுக்கு தெரியுமா என்ன இது சங்கராச்சாரியார் மடத்து மாடு அது போட்டதுன்னா அதுதான் நம்மளும் நீ தேனி போடுற அது பாட்டுக்கு திங்கிறது அப்படிங்க ஏன் நம்ம மடத்து மாடு இல்லையே அப்படிங்க ஏன் மடத்து மாடா இருந்தால் தான் சாப்பிடணுமோ மடத்து மனுஷன் மடத்து மாடு இல்லைன்னா சாப்பிடக்கூடாதோ அப்படிங்க ஆ அது எப்படி அப்படிங்க என் காத்தால வரவாடா வந்து சாப்பிட்டு போறாளே நீங்க மடத்துல கைங்கரியம் பண்ணுறவா தான் இங்க சாப்பிடணும்னு வச்சிருந்துக்கேன் நீங்க கைங்கரியம் பண்ணவாளுக்கு சாதம் போட்டீங்கன்னா அது பெரிய பலன் இல்லை ஒன்றும் பண்ணாத வாளுக்கு போட்டீங்கன்னா தான் சந்தர்ப்பண அன்னதானம்னு பெரிய பேரா இருக்கு ஆத்திரவா காரியம் பண்ணிட்டு சாப்பிட்டேன் கூலி கொடுக்குற அவ்வளவுதானே ஒன்றும் பண்ணாத வாழ்க்கை போட்டாதான் புண்ணியமே வருது அதனால அப்போ இனிமேல் சந்தர்ப்பணம்னு இனிமேல் பிராமணாளுக்கெல்லாம் சாதம் பண்ணலாம் வரவாளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணேன்னா ஒரு பசுமாடு வந்து நீ போட்ட புள்ளையும் வைக்கலையும் தின்னாக்க அது உனக்கு அதிகமாக போயிடுத்தோம் அப்படின்னு அவர் பார்த்தா சரி சரி நன்னா திங்கட்டும் நம்ம மாடெல்லாம் திங்க மாட்டேங்கிறது அது நன்னா திங்கிறது அதுக்கு என்ன பண்ணுறது நீ வளர்த்த மாடு இப்படி இருக்கு ஆற்று குழந்தையில ஒன்றும் சாப்பிட மாட்டேங்கிறது வச்சுட்டு ஒவ்வொரு முழுக்கலையும் சுத்த பண்ணிருக்கு வழியிலேருந்து வந்த குழந்தை இருந்தால் பத்து பிஸ்கெட் அளவுக்குன்னு தின்னுறது அது பசிக்கிறது சாப்பிட்றது சாப்பிட்டு போட்டோம் அதை ஒன்றும் சொல்லாத வாயில் அஜீவன் பாவம் அதை ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு போயிட்டா உடனே கார்த்தால உடனே காலங்கார்த்தால என்னன்னு கேட்டா மாடெல்லாம் கறந்தாச்சாங்க கறந்தாச்சு அப்படின்னு மாட்டில் என்ன பண்ணுவோம்னா மடத்துல சம்பிரதாயம் அந்தந்த மாட்டு பால தனித்தனியாக கறக்கிறது ஏன்னா எல்லா பாலையும் சேர்ந்து கறந்து அப்புறம் அபிஷேகம் பண்ணுற வழக்கம் இல்லை அந்த புதுசாக அந்த மாடு இருக்கும் போயிடுத்தோம்னு அது எங்கே போகும் அதுக்குதான் பெரிய பிரம் ராஜோபச்சாரம் நடக்கிறது எங்க அது போகல இங்கேதான் இருக்கு அப்படின்னு அப்போ நன்னா அதுக்கும் தண்ணி வெய் அதுக்கும் குளிப்பாட்டு எல்லாம் பண்ணுனா உபச்சாரம் பண்ண சொல்லிட்டா பாவம் இவர் விஷயமே யாரும் புதுசாக வந்ததுக்கு இல்லை நம்ம பண்ண பண்ணிருப்பார் எல்லாம் பண்ணிங்க பால் கறந்தையோ அப்படின்னு கறந்தேன்னா அந்த மாடு கறக்கிறதும் தான் அவர் சொன்னார் நம்ம மடத்து நம்ம மடத்து மாடை விட நிறையாவே கறக்கிறது கறந்து வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் என்ன பண்ண போறேன் ஏதோ மடத்துக்கு உபயோகப்பட்டமே இருக்கிட்டேன் அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னா அந்த பாலை அப்படியே எடுத்துட்டு போய் பக்கத்துல காளஹஸ்தீஸ்வரர் கோவில் இருக்கு அந்த அபிஷேகத்துக்கு அவர் பார்த்தால ஏன் அப்படின்னு பெரிய அசகா மாடு உன்னோடதா அப்படின்னாரு யாரோடதும் தெரியாதுங்க எவனோட மாட்டோடதே எடுத்து நீ பறந்து பறந்துக்கா கறந்து பாலை குடிப்பியான்னு அப்படின்னா நம்மளோட உடமையா இருந்தால் தான் அதுலேருந்து வேற பலனை அனுபவிக்கலாம் யாரோ ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டோன்னா உனக்காக வேண்டி வரும் வராது அதனால அது தர்மம் இல்லை நம்மளோட மாடு நம்மளோடது இல்லைன்னா அந்த பாலை நம்ம சாப்பிட்றது நியாயம் இல்லை தர்மம் இல்லை அதனால அது யாருதுன்னு தெரியாத அவர்கிட்ட கொண்டு கொடுக்க முடியாது அதனால காமன் எல்லாருக்கும் எஜமானன் பரமேஸ்வரன் அவர்கிட்ட கொண்டு அபிஷேகத்துக்கு கொடுத்துருக்கோம் அதனால பாலை யூஸ் பண்ணக்கூடாதுங்க உடனே அவர் சொன்ன நான் தீனி போட்டுட்டு தான் எடுத்துக்கிறேன் அப்படிங்க நீ தீனி தான் போடலாம் எடுத்துக்கக்கூடாது தீனி போடுறேன்னா கெஸ்ட் வந்திருக்கு உங்களுக்கு அதுக்காக தீனி போடுறேன் கெஸ்ட்டுக்கு உடனே நீ நாலு நாளைக்கு சாப்பாடு போடுறோன்னா உடனே அடுத்த மாதத்துல உங்கள் சம்பளத்தை அக்கௌண்ட்டில் போடணும் முடியாதுன்னு முடியாது நீ அதனால் அவள்கிட்டேருந்து பலனை வாங்கிக்க கூடாது ஆனால் அவளுக்கு உபகாரம் பண்ணணும் அப்படிதான் அவர் பார்த்த என்னையது இப்படி ஒரு தர்மாத்மான்னு அதான் நமக்கு எப்போது நம்மளோட உடனே பால் எடுத்துக்கூடாது கோவிலுக்கு கொடுத்துருவோங்க சரி உடனே என்னம்னா தனம் உடனே வேளா விலைக்கு கட்ட வேண்டியது கோவிலுக்கு போயிட வேண்டியது ஆனால் தீனி மட்டும் போட வேண்டியது என்ன ஆயிடுத்தினர் ஒரு வாரம் ஆச்சு மாடு நகரல அது ஏன் நகருது சௌக்கியமாக இருந்துருக்கு பெரியவாளும் ஆச்சு பண்ணிட்டே இருந்தா ஒரு நாலு நாள் கழிச்சு திருப்பி கார்வார கூப்பிடுந்தான் நீ ஏதாவது லீவில் போவையோ அப்படின்னு அது என்ன சொல்கிறது ஏதாவது அவசரம் வந்து தான் போவேன் அப்படின்னு இந்த பால் கறக்கிறதே நீ கூடவே இருப்பியோ இல்லை நீங்கள் வெளியில் வெளியில் போயிடுவாங்க எப்பொழுதும் இருப்பேன்னு சொல்ல முடியாது எங்கேயாரும் போயிடலாம் அப்படின்னு அப்படி நீ போகிற சமயத்தில் வேற யாரானும் அந்த மாட்டு பாலை கறந்து உள்ளுக்குள்ளே கலந்து விட்டா என்ன பண்ண வேற அவர் பார்த்த வந்ததியா ஒரு சோதனை மாட்டு ரூபத்தில் நமக்கு இதுமாதிரி மடத்து காரியத்தெல்லாம் விட்டு இது பின்னாலேயே சுற்றி இருக்கணும் போல இருக்கு அவர் கலந்தா கலக்க வேண்டியதான் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு
நான் சொல்லிட்டு போறேன் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அந்த மாட்டு பாலை தனியா வைக்கணும்னு அப்படின்னு நீ சொல்லிட்டு போற அவன் மறந்து போய் கலந்துட்டான்னு வச்சுக்கோ என்ன கொடுக்குறேன் சுவாமியிடே இப்ப நான் என்ன பண்ண சொல்லுங்க அதனால ஒண்ணு சொல்றேன் நீ இப்படி அசதி மறதியா கூட அந்த பால் உள்ள கலந்துடாது இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லிட்டு ஒரு பார்த்து அப்பா அப்படியே சொல்லி தொலைங்கோ அந்த மாட்டை கொண்டு காளஹஸ்தி கோவிலே கட்டிட்டு வந்தான் கோவிலுக்கு கொடுத்துருவோம் கார்வாருக்கு பெரிய அப்பா தொலைஞ்சதுயா இது இல்லையா இது இருந்துட்டு இதுக்கு சிசுஷை பண்ணி சித்தை கொடுத்தா சங்கராச்சாரியார் கேள்வி கட்டி இதோடய பிராணனை விட்டுக்கணும் தாராளமாக கொண்டு கொடுத்துட்றேன் அப்படின்னார் நாளைக்கே காத்தால முதல் காரியம் தான் கொண்டு வந்து கோவிலில் கட்டினார் கோவிலில் கட்டினோடனே உடனே சாயந்தரம் கூப்பிட்டா கோவிலில் ஏற்கனவே மாடெல்லாம் இப்போ எத்தனை இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு அஞ்சாறு மாடு இருக்குது அதோட இனியம் அப்படின்னா அது பாவம் அந்த கோவிலில் அஞ்சாறு மாட்டை வச்சுருந்து சுசூஷை பண்ணுறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கோவிலில் சாமிக்கே சாப்பாட்டு கொண்டு வர மாட்டேங்குது அப்புறம்னா மாட்டுக்கு நீ வேற எக்ஸ்ட்ராவாக கொண்டு கட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்கு அவள் என்ன பண்ணுவாங்க இவர் பார்த்தா இவர் ஏதோ வம்புக்குன்னே அழைகிற நான் இப்போ என்ன பண்ணணும் அதுக்கு வேணால் ஒரு வேலை நேரம் விதிக்கிட்டுவேன் தெரியல என்ன சொல்கிறாலோ அதை பண்ணிவிடுறேன் அப்படின்னா அதுக்குள்ளே எதிராக சாயந்தரம் கூப்பிட்டு கேட்டான்னா இவள் காலத்தால் கொண்டு மாட்டை கட்டிட்டு வந்துட்டா சாயந்தரத்துக்குள்ள மத்தியானம் ஒரு நியூஸ் வந்தது என்னென்ன அந்த கோவில் ஈவோ என்ன பண்ணாரு இந்த வந்த மாடில் மடத்தில் இருக்க அந்த கோவிலில் இருக்கிற மாட்டை விட இந்த வந்த மாடு நல்லா இருக்கு இதை வச்சுட்டு ஒரு சோனி மாடை வெளியில் தள்ளி விடலாங்க ஏதோ அஞ்சு மாடு இருக்குன்னா புதுசாக ஒன்று ஆறாவது வந்துன்னா இதை வச்சுட்டு ஒரு மாட்டை தள்ளி விடலாங்க அவர் ஒன்றை வழியில் தள்ளுறதா இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அதுக்காக கூப்பிட்டான் இல்லை இப்போ கேள்விப்பட்டேன் நீ ஒரு மாடை கொண்டு கொண்டு திட்டினால ஒரு பழைய மாடை எங்கேயோ ஓட்டி விட போகிறாளா இப்போ நம்ம இருந்தால் என்ன ஆச்சுன்னு அதுக்காகவும் ஒரு பழைய மாடு அங்கே கோவிலில் உட்காந்து தேனின்னு நின்றுது இப்போ நீ ஒரு மாட்டை கொண்டு கொடுத்து ஒரு மாட்டுக்கு வேட்டு வச்சுட்ட அதுக்காக கேட்டீங்க அவர் பார்த்தா இது என்னையா துரத்தி துரத்தி இந்த தர்மம் வருது நம்மள நான் இப்போ என்ன பண்ண அந்த அந்த மாட்டுக்கு என்ன பண்ணுங்கண்ணா நீ ஒன்று பண்ணு அந்த மாட்டை வாங்குண்ணா கதை நல்லா தான் இருக்கு ஊருக்கு பார்த்துதான் இருக்கு நீங்கள் ஏதோ ஒரு மாடுவாக அதுக்கு இனிமேல் நாலு நாளைக்கு தீனி போக அதை கொண்டு கோவிலில் கொடுக்க கோவில்லேருந்து ஒரு மாட்டை வெளியில் தெரியல அந்த மாட்டை வாங்க இப்போ யாரை வாங்கிச்சு உடனே ஒரு மிராஸ்தார் பேரை சொன்னான் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி அவன்கிட்ட சொல்லு நான் வர சொன்னேன்னு சொல்லு வந்து நீ ஒரு மாடு வாங்கி கொடுத்துட்றியா அந்த கோவிலில் இந்த கதையெல்லாம் சொன்னான் அந்த மாட்டை இல்லையா வெளியில் இல்லைங்கன்னு தண்ணி இது பட்டினிக்கு கொடுத்து கொண்டு போகிறா அப்படி ஏதாவது அதை ஆயிடுத்துனா அந்த தோஷம் நமக்கு வந்துடும் அதனால அந்த மாட்டை வாங்கிட்டா தேவையில்லை நீ ஹெல்ப் பண்ணுறீங்க அவர் சொன்ன பெரியவா கேட்குற உத்தரவு பண்ணும் நான் என்ன சொல்கிறாலும் கோவிலில் என்ன விலை சொல்கிறாலும் அந்த மாட்டுக்கு கிரயத்துக்கு இது வாங்கிடுவோம் வாங்கியாச்சு இப்போ என்ன ஆச்சுங்க அதை மாடி இங்கே மடத்துக்கு வந்துருக்கு இப்போ இதை என்ன பண்ணுறது உடனே சொல்கிறாப்படியா ஒரு அக்னிஹோத்திரியை கூப்பிட்டேன் அவருக்கு வர சொல்லி நீ ஒரு தியானம் பண்ணிவிடு கோதானம் பண்ணிவிடு கோதானம் பண்ணும் கோதானம்னு ஆசைப்பட்டு இந்த மாட்டை அவருக்கு தியானம் பண்ணிவிடு அவருக்கு ஒரே சந்தோஷம் இப்படி எதிர்பார்க்காத வீட்டில் உட்காந்தவருக்கு பெரியவா கூப்பிட்டு மாட்டை வாங்க சொல்லி தானே வைதிகாலை வர சொல்லி கோதானம் நினைச்சுவேன் இது எதுக்கு அதுக்கப்புறம் தான் பெரியவா ஓஞ்சேன் இதுதான் பெரியவா நம்மளாக தான் அப்படி கொடுத்துட்றோம் போட்டுறோம் விட்டுறோம் அத்தோட நம்ம கடமை தீந்துது அப்படின்னு நினைக்கிறோம் பெரியவா மாட்டை துரத்தி 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 அது அந்த சைக்கிளில் கூட பாபம் வந்து ஒட்டிடாது அதுதான் அவ்வளோ பரிசுத்தம் பரவாயில்ல தேன மரத்தில் இருக்கா ஒரு அமெரிக்காலேருந்து ஒருத்தர் வந்த ரொம்ப பரமபக்தர் அங்கே போய் இருக்கிறது பெரியவா காத்தாலே சொல்லியிருந்தா அவன் என்னை பார்க்காத தீர்த்தம் கூட சாப்பிட மாட்டான் அவன் வீட்டை விட்டு கிளம்பிட்டான்னா ரெண்டு நாள் பிரயாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் அதனால் அவனுக்கு நல்லா சமைச்சு வை அப்படின்னு கூட இருக்கவள்லாம் சொன்னான் அவர் வந்த ஸ்நானம் பண்ண தரிசனம் பண்ண நீ முதல்ல சாப்பிட்டு அப்புறம் மீதி கதையெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு அவர் போனால் உள்ளுக்குள்ள சாப்பாடுலாம் சாப்பிட்டு வந்தார் வந்து தரிசனம் பண்ணுறது புரிதான் நீ இவ்வளோ பக்தி வச்சுட்டு எங்கிட்ட நீ வீட்டை விட்டு கிளம்புறதுலேருந்து என்னை பார்க்காத தீர்த்தம் கூட சாப்பிட மாட்டேன்னு உட்காந்துருக்கேன் இப்போ ஏற்பட்ட உங்ககிட்டேருந்து இதானே எனக்கு வாங்கி சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கு என்ன வாங்கி சாப்பிடலாம் சொல்லு நீ இதானே எனக்கு வாங்கி கொடுக்குறியா நான் சாப்பிட்றேன் அவர் எதிரே பார்க்கல அழ ஆரம்பிச்சுட்டேன் பெரியவாளுக்கு நான் என்னத்தை கொடுக்குறது நீ நானும் கூட நான் சாப்பிட்றேன் உங்கையால் சாப்பிட்றேன் அவர் விக்கிச்சு போய் நிற்கிற உடனே கூட இருந்து வாழ்க்கிறேன் என்னடா வாங்கி சாப்பிடலாம் அவர் கையால் அப்படின்னா என்ன சொல்கிறது மைசூர் பா வாங்கி சாப்பிடுவோங்கிறதா இல்லை இதான் அல்வா வாங்கி சாப்பிடுவோம் என்னென்னு சொல்லு எல்லோரும் முடிச்சுன்னா
ஒருத்தரும் சொல்லலை. உடனே சரி நானே சொல்கிறேன் அப்படின்ட்டு நீ ஒன்று பண்ணு, இவரோட போ, ஒரு கிலோ புண்ணாக்கு வாங்கிட்டு வா, ஒரு கட்டு தையல் இல்லை வாங்கிட்டு வா, அது போறோம் அப்படின்னு கைங்கிற மட்டும் அலறின. ஐயோ புண்ணாக்கு என்ன புண்ணாக்கு என்ன தையல் இல்லையில போட்டு பரிசோஷனை மட்டும் சாப்பிடுவேன் என்ன இல்லையா, அதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு. உடனே பெரியவா சிரிச்சுன்னு சொன்னால், நான் என்ன சாப்பிடலான்னு கேட்டேன், நீங்களாம் ஒன்றும் சொல்ல, இப்போ நானாகவே ஒன்று சொன்னாக்கா அதை சாப்பிடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம், ஆனால் நான் சொன்னதுதான் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு போகிறேன். இவருக்கு தான் ஏதானும் தென்னாடு போய் நெல் பொறி இருந்தது, இப்போ புண்ணாக்கா மாதிரி போகிறது போல இருக்கு. போனேன் புண்ணாக்கத்தனை வாங்கிட்டு இருந்தா இலையை வச்சா நமஸ்காரம் அப்படின்னு, என்ன இது இப்படியே சாப்பிட போறேன்னு பயந்து போயிட்டுவோம் அப்படின்னா, அதுதான் பயந்துருந்தோம் புண்ணாக்கை போய் இலையில கொண்டு தங்க போகிறாரு. உடனே பெரிய வருஷப்பா இந்த புண்ணாக்கை கொண்டு பக்கத்தில் கோஷாலை இருக்கு பசுமாட்டுக்கு வெயி, இந்த பசுமாடு இந்த புண்ணாக்கத்தின்ட்டு பால் சுரக்கும், நாளைக்கு அந்த பாலை கறந்து கொண்டு வா, நான் சாப்பிட்றேன் நீ கொடுத்து வரும். அவருக்கு ஒன்றும் புரியல, இவர் பால் வாங்கி சாப்பிடணும்னா நேரம் சாப்பிட்றாரு, இவனுமே அமெரிக்காலேருந்து வந்தவர், அவர் காசில் புண்ணாக்கை வாங்கி அதை பசுமாட்டுக்கு வச்சு அதை நாளைக்கு பாலாக சுரந்து அதை கறந்து இவரையும் சாப்பிடணுங்க. அது பெரியா சொல்கிறா, இந்த இலை இருக்கு தெரியுமா, இந்த கொட்டாயில் டாய்லெட்டில் கொண்டு வச்சுப்பான், அதாவது வெறும் பூமியில் நம்ம விசர்ஜனை பண்ணப்படாது, அதனால் இலையை போட்டணும், இலையை போட்டணும் அது மேலே பண்ணணும், அதுக்காக தையலையில் கட்டுக்கிட்டா வரும். பெரியவாசகா காலங்காத்தால் ஏந்து இவன் எப்போ பாரு என்னையே நினச்சிட்டு இருக்கான், அதனால் நான் ஒரு நாளைக்கான இவனை காலங்காத்தாலும் இவனை நினைக்கணும்னு ஆசையாக இருக்குது. இந்த தையல் இலையை கொண்டு டாய்லெட்டில் வெயி, காலங்காத்தால் நான் டாய்லெட்டுக்கு போகிறதையும் இந்த தையல் இலையை எடுக்கிறதையும் இவன் ஞாபகம் தான் வரும், அதனால் முத முதல்ல இவனை நினச்சிக்கணும்னு ஆசையாக இருக்குது. இந்த இலை நம்மளை ஞாபகப்படுத்தாங்க, அதுக்காக தையல் இலையும் இந்த புண்ணாக்கை வாங்கி அது மாட்டுக்கு வச்சு அங்கேருந்து வருது. அவருக்கு ஒரே உதவினர், அவர் ஊருக்கு போயிட்டார். அப்புறம் பெரியவா சொல்கிறா, நான் ஏன் தெரியுமா புண்ணாக்கை வாங்கி மாட்டுக்கு வச்சுட்டு அப்புறம் வாங்கி குடித்தேன் காலை தெரியல, அவனும் எங்கிட்ட ரொம்ப பக்தியாக இருக்கான், எல்லாம் வாஸ்தவம்தான், ஆனால் எப்பேற்பட்ட பரம்பரையில் வந்தவன், அதெல்லாம் எல்லாத்தையும் ஆச்சார அனுஷ்டானத்தை விட்டு எங்கேயோ இளைச்ச தேசத்துக்கு குழப்பம் எடுத்துகிட்டு இருக்கான். அவனோட ஜீவனம் அப்படி இருந்தால் கூட பக்தி என்னமோ குறையில்லை, அதனால் அவனோட காசை நேருக்கு நேர் வாங்கிட்டா எனக்கு தர்மம் இல்லை, ஏன்னா அவன் சுதர்மத்தை விட்டு எங்கேயோ விதேசம் போய் சம்பாதிச்சுன்னு வரான், அதை நான் வாங்கிட்டேன்னா என்னோட ஆசிரமத்துக்கு அது தர்மம் இல்லை, ஆனால் அவங்க யாரையும் வாங்கிக்கோ வாங்கிக்கிறோம் என்ன பண்ணலான்னு பார்த்தேன், அவன் காசில் புண்ணாக்கை வாங்கி பசுமாட்டுக்கிட்ட வச்சுட்டு பாலாக எடுத்துட்டா எந்த தோஷமாக இருந்தாலும் பசுமாட்டு ஸ்பர்ஷம் பட்டு கொடுத்தினா அத்தனை தோஷமும் போயிடும். அதனால இந்த திரவிய சுத்தி வேணுமா, அவர் எங்கேயோ போய் சம்பாதிச்ச பணத்தோட தோஷம் போகிறதுக்காக பசுமாட்டுக்கு அது தேனியாக போய் அதுக்கப்புறம் கறந்த பாலை கொடுக்குறதுன்னா இப்படி ஒரு தர்மாத்மாவை எங்கேயானும் கேள்வி தான் பட்டிருக்க முடியும். இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நூறு வருஷம் அப்படியே தான் இருக்கு. இந்த காஞ்சி காமக்கோட்டு பீடத்தோட பெருமையே என்னங்க, இன்னி வரைக்கும் அப்படிதான், இன்னி வரைக்கும் அப்படிதான் சொல்றேன். அந்த நடி ஆச்சாரம் அப்படின்னா இன்னைக்கு போய் சந்திரமலீஸ்வர பூஜைன்னு பார்த்தேன்னா என்ன ஒரு நெருப்பு தான், நெருப்பு தான், அப்படின்னா யார் வேணா போயிட முடியாது, யார் வேணா வந்துட முடியாது, என்ன வேணா பண்ணிட முடியாது. இன்னைக்கும் உலகத்துல அப்படியே பூமி பழலாத நிற்கிறதுனா இப்படி ஒரு பீடம் இருக்கிறதுனால ஆச்சாரியர் சும்மா இல்லை, ரெண்டாயிரத்துலும் ஸ்ட்ராங்காக திணிச்சுட்டு தான் போயிருக்க அஸ்திவாரம், சும்மாவா என்ன, 70 ஆச்சாரியர்கள் 70 தபஸ்விகள் பண்ணின தபஸ் இன்னைக்கும் காப்பாற்றிட்டு என்னைக்கும் காப்பாற்றும் உலகத்தை. பெரியவா ஒரு நாளைக்கு சொல்லவே சொன்னான், போண்ட நாங்கள் பண்ணுற பூஜையே போகும் உலகத்துக்கு, அப்படி அப்படிதான் தர்மத்தை காப்பாற்றிருக்கேன். இதே மாதிரி இன்னும் சொல்ல போனேன், இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிச்சுடுறோம், 8:30. மடத்தில் ஒருத்தர் கோதானம் பண்ணணும் அப்படின்னு வந்தார், பெரியவா சன்னதியில் கோதானம் பண்ணணும் அப்படின்னு பெரியவா வந்து நிற்கிறா, பசுமாடை காத்தாலேருந்து வந்து மாடு கட்டியிருக்கு, கன்று கட்டியிருக்கு, யார் தானம் வாங்கிக்க போகிறாரோ அவர் வந்தாச்சு, யார் தானம் கொடுக்க போகிறாரோ அவரும் வந்தாச்சு. பெரியவா வந்தவுடனே மந்திரத்தை சொல்லி கொடுக்கணும், வந்து நின்னா இப்படி ஏற இறங்க பார்த்தா, பார்த்துட்டு இந்த மாதிரி தான் தானம் பண்ண கொடுத்தேன் அப்படின்னு, ஆமாங்க இது வேண்டாம்
இதை பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் ஷாக்கு. என்ன திடீர்னு இந்த சமயத்தில் போய் திடீர்னு வேண்டாம் அப்படின்னா உடனே அவர்கிட்ட கேட்டால் நீ எங்கே வாங்கின அப்படின்னா ஏதோ ஒரு இடத்த சொல்லி அவன்கிட்ட வாங்கின அப்படின்னா இந்த மாட்டோட தன்மை இல்லை மாடு தன்னு மாறி இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் புரியல. என்ன மாடு என்ன மாறிக்குன்னு வந்து பார்த்தவர் எப்படி சொன்னார் புரியல. இல்லை எங்கே வாங்கினே அவன்கிட்ட போய் கேட்டுவா அப்படின்னு உடனே அவ்வளோதான் திடீர்னு எல்லாம் ஒரே மகாப்பிரளயமாக ஆகிடும் அங்கே அமக்கலமாக ஆகிடும். எல்லோரும் விழுந்தடிச்சுன்னு காரை வச்சுன்னு மோரை வச்சுன்னு அங்கே ஓடி அவனை கண்டுபிடிச்சா அந்த ஆள்கிட்ட போனேன் வந்து இவர் வாங்கினவரை கேட்டேன் ஏன் நீ தானே மாடு கண்ணை மாற்றிருப்பியா அப்படின்னு அவர் சொன்னால் அல்ல இல்லையே அப்படின்னு மரியாதையை சொல்லு மாடு கண்ணை மாற்றிருக்கே இல்லைன்னு சாமி நான் மாற்றலை அப்படின்னேன். உடனே இப்போ என்னோடய சங்கராச்சாரியிட்ட வந்து சொல்லு நான் இங்கே இப்போ என்னோட மடத்துக்குவேன் பெரியவாழ்கிட்ட சொல்லுனேன் பெரியவாழ்கிட்ட சொல்லணும்னு பயந்து போயிட்டுருவார். சார் அங்கெல்லாம் இழுத்துன்னு போகாதீங்க அப்படின்னு நீ அங்கே தான் இழுத்துன்னு போவேன் நாங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே தான் இழுத்துன்னு போவோம் வா முதல்ல அங்கே வந்து சொல்லுங்க. உடனே அவன் இது சொன்னோட தான் என்னை மன்னிச்சுருங்கோ மாடுங்கன்னு மாறினது தான் இது நான் உனக்கு கேட்ட பணம் கொடுத்துருக்கேன் இத்தனை சொல்லியிருக்கேன் ஏன் இதை மறைச்சேன். உடனே அவன் சொன்னான் இந்த கண்ணுக்கு தாயார் எடுத்து இந்த மாட்டுக்கு கண்ணு போயிடுத்து இது ரெண்டும் தனித்தனியாக விச்சோடியாக இருந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீ வந்து கேட்ட அதனால ரெண்டுத்தையும் கழிச்சு கட்டு விடாமனு வேலை பேசி கொடுத்துட்டேன். என் போச்சுங்க ஏயா இப்படி ஒரு அக்ரமமாக நடக்கலாமா எனக்கு கேட்டது இது தெரிவாக கண்டுபிடிச்சிட்டானு உடனே அவருக்கு ஆச்சரியம் நேராக வந்த வந்து அழுதே சொன்னேன் நாமெல்லாம் அஜ்ஞானிகள் எங்களுக்கு தெரியல நல்ல வேலை பெரியவா காப்பாத்தினா இல்லையா கண்ணு மாற்றியை மாற்ற பெரிய தோஷம் பெரிய கோதானம் பண்ணணும் நல்ல காரியம் பண்ணணும் நமக்கு பல சமயங்களில் அப்படி தானே ஆகிடுது பெருசாக ஏதோ நல்ல காரியம் பண்ணணும்னு போய் அதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு தப்பு யாரோ எங்கேயோ பண்ணினது நம்மளை பாதிச்சு விடுது. நாம ஆனால் சுவாமியை வையிறோம் நான் இத்தனை பண்ணுறது இந்த சாமிக்கு கண்ணு இல்லையா அப்படின்னா அது கண்ணெல்லாம் இருக்கிறதுனால தான் அதுக்கு கண்ணு கண்ணு இல்லைன்னா நம்ம எது பண்ணாலும் ஒத்தின் விடுவோம் இப்படி ஆகிடும். உடனே இந்த அழுத நான் என்னமோ இப்போ நல்லது பண்ணவும் போக இப்படி ஆகிடுத்து நல்ல வேலை பெரியவா காப்பாற்றினா பெரியவா அனுகிரகம் பெரியவா அனுகிரகம் இதுக்கு தான் பெரியவாழ்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி உடனே அவர் சொன்ன பெரியவா எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல அப்படின்னு ஒன்றும் இல்லை இல்லைன்னா பெரிய தந்திரம் வேணும் என்ன தபஸ் வேணுமா திருக்கால ஞானம் வேணுமா. உடனே பெரியவா சொல்றா நான் வந்து பார்த்தேன் நீ ஒன்று கவனிச்சிருக்கியோ அந்த மாட்டையும் கண்ணையும் ஒன்றா கட்டினீன்னா அதோட கண்ணுக்குட்டியாக இருந்தால் இது நக்கிண்டே இருக்கும் மாடு நக்கிண்டே இருக்கும் கண்ணுக்குட்டியும் அந்த மாட்டுக்கு திருப்பி திருப்பி நக்கிண்டே இருக்கும் ஆனால் இங்கே பாரு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நிற்கிறது இது பாட்டுக்கு ஒரு பக்கம் நிற்கிறது யார் அம்மாவோ யார் பிள்ளையோ நடக்குமா என்ன சங்கராச்சாரிய சர்வஜன் அப்படின்னா என்ன சர்வஜன் அப்படின்னா இதான் சர்வஜன் அப்படின்னு அப்படி வந்து பார்த்தா இது பார்க்க கிழக்கு நிற்கிறது அது பாட்டுக்கு மேற்கு நிற்கிறது என்ன அது எப்படி ரத்த பாஷம் இருந்தானா ஒன்றும் ஒன்றும் நக்கிண்டு இருந்துட்டு ஏதோ கொஞ்சின்னு இருக்கும் இது பாட்டுக்கு தனியான இதை கண்டுபிடிச்சிட்டா மாடுங்கன்னு ஒன்றும் இல்லை போய் கேட்டுவாங்க அதான் பெரியவா. அப்படிதான் அங்க ஒவ்வொரு விஷயமும் நடந்துருக்கு. அதே மாதிரி ஒரு ஏழை பாட்டி அந்த பாட்டி ஒரு நாளைக்கு வந்து அடிக்கடி வரவோ வந்துச்சுன்னா எல்லாரும் வரத்தெல்லாம் கொடுக்குறதுலாம் பார்த்துட்டு என்னமோ பரவாயில்லாம் என்னெல்லாமோ கொண்டு கொண்டு பெரியவாளுக்கு சாக்கியா நான் தான் ஒன்று கையாளாத ஒரு ஏழையா பிச்சைக்காரியா போயிட்டேன் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பெரியவாளுக்கு தானே கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா கையாளாகாத இருக்கேன்னு ஒவ்வொன்று அழுதா. உடனே நீ என்ன எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு இல்லை எனக்கும் ஆசையாக இருக்குது எதானும் பண்ணணும்னு அப்படின்னா அப்போது நான் ஒன்று சொல்கிறேன் அதை பண்ணுறியா அப்படின்னா எனக்கு முடிஞ்சதா பெரியவா சொன்னால் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாம் உனக்கு முடிஞ்சது தான் நீ ஒன்று பண்ணு காலங்காலத்தில் எழுந்துக்கோ ஒரு கூடையை எடுத்துக்கோ இந்த கோஷாலைக்கெல்லாம் போய் இத்தனை சாணி போட்டுதுன்னா அதை பொறுக்கின்றே வா அந்த சாணி ஆற்றுக்கு எடுத்துகிட்டு வந்து விராட்டி தட்டு அதை காய வை அப்பப்போ காய காய இங்கே கொண்டு வந்து கொடு இந்த பாட்டி பெரியவாளுக்கு ஏதோ பாதாம் கொடுக்கலாம் மந்திரிவர் கொடுக்கலாம் பிஸ்தா கொடுக்கலாம்னா இது விராட்டியை தட்டி விடுங்க. உடனே பெரியவா சொல்றா உடனே என்ன பெரியவாளுக்கு வரும் விராட்டியை கொடுக்குறதான உடனே வருத்தப்படாத அப்படின்னாரு. இவ்வாறு யாரெல்லாமோ என்னெல்லாமோ கொண்டு கொடுக்குறான்னு அதை பார்த்து நீ ஆசைப்படாத அப்படின்னாரு. உனக்கு ஒன்று தெரியுமோ இங்கே வரவாள்லாம் என்னெல்லாமோ கொண்டு வரா ஆனால் யாரான ஒத்தரானும் பெரியவாளுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு பிடிச்சது ஒருத்தருமே கொண்டுடல தெரியுமோ அவாவாளுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் கொண்டுறான் நான் அதை வாங்கிக்கணும் அவ்வளோதான்
அவருக்கு பிஸ்தா கொடுக்கிறதுக்கு சக்தி இருந்ததுன்னா பாதாம் வந்துன்னா கொண்டு கொடுப்பேன், நான் பாதாம் பருப்பு சாப்பிடணும். அவர் இங்க மடத்துக்கே வரல, பாதாம் பருப்பு கொடுக்கலன்னா நான் பிஷாதா இருக்கணும். அதனால அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொண்டு வருவா, அதை நான் வாங்கிக்கணும். அதனால நீ ஒத்தியான எனக்கு பிடிச்சதை கொண்டு வாயே, நான் சொல்றேன். எரிக்கு பிராட்டிஷரா இதனோ ஆவகந்தி ஹோமம் நடக்கிறது. இந்த ஆவகந்தி ஹோமத்தோட தாற்பயமே எல்லாரும் சுபீட்சமா இருக்கணும், க்ஷேமமா இருக்கணுங்கிறது. அன்னபானேதி சர்வதா, எல்லாருக்கும் சாப்பாடு துணிமணி இன்னும் தீர்த்த வசதியெல்லாம் இருக்கணுங்கிறதுக்கு தான் ஆவகந்தி ஹோமம். அதுக்கு மட்டும் இல்லை, வேதம் செழிச்சு இருக்கணும்னு வேதம் படிக்கிறதுக்கு குழந்தை எல்லாம் வரணும், எங்களுக்குள்ள அந்யோன்யமா இருக்கணும், மனசெல்லாம் ஒத்துருக்கணும், அப்படிலாம் அந்த மந்திரம்லாம் சொல்றது. அதுக்காக ஆவகந்தி ஹோமம் நடக்கிறது. அதுக்கு நல்ல பசும் ராட்டியாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அதனால வேற ஒருத்தர் இங்கே போய் தேடிக்கிட்டே இருக்க வேண்டாம், நீ ரெகுலராக கொண்டு போடணும். அந்த அம்மா கடைசி வரைக்கும் தெரு தெருவாக போய் சாணியை பொறுக்கின்னு வந்து ராட்டி தட்டி, அதை ஒரு பெரிய யஜ்யம் பெரியவாடு கற்பனை. அதுதான் அவசியம். சுவாமி என்ன பண்ணுவார், யாரெல்லாமோ துவாரகாதீசன் சக்கரவர்த்தி அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணார், ஒரு ஏழை பிராமணன் கொடுக்கறதுக்கு வைக்கப்பட்டு இந்த அவளை தான் புடுங்கி சாப்பிட்டார். அதுதான் தீனவத்சலன்னு பேர். ஆனால் அவருக்கு நம்மளோட பட்டமோ பதவியோ ஸ்டேட்டஸோ அங்கே ஒன்றும் செல்லாது, ஒன்றும் அதை நிற்க முடியாது. அந்த பட்டம் பதவி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறோம், அதாவது நம்மளாம் போனாக்க முண்டி அடிச்சுன்னு பிரிவாள்கிட்ட சத்தம் போட்டுன்னு எத்தனை போட்டு இப்படிலாம் இருக்கோம் இல்லையா. இப்படி ஒரு நாளைக்கு இப்படி ராத்திரியில் இருந்துட்டு இருக்கு, கூட இருக்கோட சித்த அமைதியா இருந்தோ சத்தம் போடாதீங்க இருந்தோ இருந்தோம் சொல்லியிருந்தா ஒத்தரும் கேட்கல எல்லாம் நிற்கிருந்தோம். கிரீஸ் நாட்டு ராணி ஐரணின்னு பேர் அந்த அம்மா. கிரீஸ் ராஜ பரம்பரையே பெரியவாழ்கிட்ட ரொம்ப பக்தி. அந்த எப்பவும் ஒரு மகிழ மரம் இருக்கு, அந்த மகிழ மரத்துக்கு அடியில் வந்து நின்று வழியில தள்ளின்னு தான் தரிசனம் பண்ணிட்டு இருப்பான். இங்கே இருக்கிறவாள்லாம் சத்தம் போடாதீங்க அமைதியா இருக்கணும்னா ஒத்தரும் கேட்கல. இவா சொன்னவா கூட இருந்தவா சொல்லி கேட்கல இல்லையா, பெரியவா சொன்னா அண்ணே அவள் யார் தெரியுமா உங்களுக்கெல்லாம் அப்படின்னா, உடனே எல்லாரும் யோகா நடிச்சு அவளை தெரியும் பார்த்தா. பார்த்தா ஒரு சாதாரணமாக ஒரு நூல் புடையிட்டு ஒத்துமே தெரியாது, இவள் பெரிய மகாராணி கிரீஸ் நாட்டு ராணி ஒன்றும் தெரியாது. விஷயமாக தான் நின்றுருக்கா, அவள் பெரிய மகாராணி என்கிட்ட வந்து எப்படி நிற்கிறாங்க அப்படின்னு. அவ்வளோதான், எல்லாருக்கும் அப்சிப்புன்னு அடங்கியாச்சு. பெரியவா திருத்துற விதமே அப்படிதான் இருக்கேன், என்ன இப்படி அசத்து மாதிரி எல்லாரும் கத்துறையில அங்கே பாருங்கோ அப்படின்லாம் சொல்ல மாட்டான். அவ யார் தெரியுமோ, பெரிய மகாராணி இங்கே வந்து இப்படி நிற்கிறா என்கிட்ட அப்படின்னா. எல்லாரும் அடங்கிட்டா. உடனே அவ கேட்டா, என்ன பெரியவா அவளை காமிச்சு எல்லாரும் அவளை திரும்பி பார்த்து என்னமோ சொல்றாளே, அவளுக்கு புரியல என்ன சொன்னானே, என்ன வாட் இஸ் என்னை பற்றி எதாமே சொல்றாரா அப்படின்னா. உடனே இன்டர்பிரிட் பண்ணி அதை டிரான்ஸ்லேட் பண்ணிச்சு, ஆமா நீ பெரிய மகாராணியா, நீ பெரியவாள்கிட்ட வந்து இப்படி நிற்கிறேன்னு சொல்றா அப்படின்னா அப்படின்னு அவள் உடனே வெக்கப்பட்டு சொல்றா, இதுக்கு முன்னால எப்படி இருக்க முடியும்னா, என் நாட்டில் வேணா பெரிய ராணியா இருக்கலாம், வரவாள்லாம் எனக்கு முன்னாலே எழுத்தாப்புல சலாம் போடலாம், இங்கே நிற்கிறது யாருன்னா, இதுக்கு முன்னால எவன் வந்தாலும் இப்படி தான் வருமனை தான் நிற்கலாம், ஏன்னா இருக்கிறது பெருசுன்னா அதுக்கு பேரே பெரியவர்னா. என்ன அழகான வார்த்தை தெரியுமா, பெரியவர் அப்படின்னாலே என்னன்னு, அனோரணியா மகதோ மகியா வேதம் சொல்லுது. அதுக்கு அப்படியே ஒரு உருவமா இருந்தா பெரியா பெருசுன்னா பெரியவர் அப்படின்னாலே மற்றது எல்லாமே சின்னதுதான் அர்த்தம், அதுக்கு முன்னாலே எல்லாம் சின்னதாக தான் இருக்க முடியும். அப்படி பெருசுக்கெல்லாம் பெருசாக இருந்தது, ஆனால் நம்ம பார்க்குறதே எப்படின்னு தெரியல, சின்னதுக்கெல்லாம் சின்னதாக இருந்தது. பெருமா நம்ம சொல்லித்தான் அவருக்கு கண்ணு தெரிகிறாப்புல காது கேட்குறாப்புல என்னெல்லாம் நாடகம் இருந்தது. யார் வேணால் போகலாம், எப்போ வேணால் போகலாம், அது பெருசுக்கெல்லாம் பெருசாகவும் சின்னதுக்கும் சின்னதாகவும் ஏதாவது ஒன்று, அது பிரம்மா ஒன்று தான் அப்படி இருக்க முடியும். பெருசவே அவள் சன்னதியில் அவளுக்கு முன்னால் எல்லாம் ஒன்றும் இல்லாத சாதாரணமாக தான் இருக்க முடியும். அப்படிதான் யாராக இருந்தாலும் இருந்தது. இந்த ஏழை பாட்டிக்கும் எதிர்ச்சொலன் அப்படின்னா அவளுக்கு ஏத்தாப்புல தான் நாங்கள் உடனே இதை கொண்டா அதை கொண்டா அதை கொண்டா இதை கொண்டா அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கேன். ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா வந்திருந்தா, அவள் வந்துட்டு நமஸ்காரெலாம் பண்ணிட்டு எனக்கு பெரியவா கையால் ஒரு ருத்ராட்சம் மாலை வேணும் அப்படின்னா, அப்படியா அப்படி என்ன உடனே கொண்டு வச்சேன்னா கொடுத்தா, உடனே பெரியவா ஒரு மடி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா, உடனே அப்படியா இருந்தால் உடனே ஒன்று கொண்டு வந்து வச்சேன்னா கொடுத்தா. இப்படி என்னவோ ஓடணுன்னா கேட்டுருந்தேன் அந்த அம்மா, இதை வேணும் அதை வேணும் அதை வேணும் இதை வேணும் இதை வேணும். கூட இருந்தவருக்கு ஒரு மாதிரி எடுத்து பாட்டி இன்னும் என்ன லிஸ்ட் வச்சிருக்க, ஒரு வழியா சொல்லிட்டு எடுத்து கொடுத்துடுறோம், இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு கேட்டுருக்கேன். உடனே பெரியவா நீயே போச்சுக்கிற சும்மா இருக்கு அப்படின்னா, உனக்கு இன்னும் வேற ஏதாவது வேணுமாண்ணா,
எனக்கு ஒன்றும் வேண்டாம் நான் போயிட்டுறேன் அவள் தான் கோச்சுக்கிறான் அப்படின்னா கிளம்பினா அவள் போயிட்டு பத்தடி போயிட்டு திரும்பி வந்தா தயங்குது இன்னும் என்ன பாக்கி இருக்கு அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னா ஒன்றும் வேண்டாம் நான் பெரியவாள்கிட்ட இத்தனை கேட்டு கேட்டு வாங்கியிருக்கேன் எனக்கு ஏதானும் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா நீ என்ன கொடுக்கணும் எனக்கு அப்படின்னா என்ன கொண்டு வந்திருக்கு இல்லை வெக்கமாக இருக்கு அப்படின்னா அப்புறம் உள்ளேந்து எடுத்தா அப்பளம் கருளம் நான் மடியா பண்ணினது ஆத்துல அப்பளாங்கிறது தான் எனக்கு பெரியவாளுக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியல அதனால இதை பண்ணிட்டு வந்தேன் இதை கொடுக்கலாமோ படாதோ சாப்பிடுவாளோ சாப்பிட மாட்டாளோன்னு தயக்கமா இருந்தது அதனால தான் முதல்லயே கொடுக்கறதுக்கு வெக்கமா இருந்தது அப்படின்னா அப்படியா கொண்டா வை வை அப்படின்னா வச்சா எல்லாத்தையும் வச்சுட்டு பெரியவா ஏற்றுக்கணும் அப்படின்னு நான் மடியா பண்ணிட்டு எங்கேயாவது பண்ணது பெரியவா சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா பெரியவா குச்சிக்கு போகணும் நான் சாப்பிட்டு பார்க்கணுமா இந்த அப்படாங்கிறதெல்லாம் ஆமாம் அப்போ நீ ஒன்று பண்ணுறியா அப்படி ஒன்று பண்ணு இதை அப்படியே எடுத்துக்கோ பக்கத்தில் சுக்லயஜுர்வேத பாடசாலை இருக்குது இப்போ சாப்பிட்ற நேரம் குழந்தைகள்லாம் அந்த குழந்தைகள்லாம் இலையில் உட்காந்துருக்கும் நீனே உள்ளுக்குள்ளே போ இத்தனை எண்ணெயை வச்சு உங்கள் இந்த அப்படாங்கிறதத்தை பொறி அத்தனை குழந்தைகளுக்கும் போடு அதுகள் சாப்பிட்றத பாரு நான் சாப்பிட்றத பார்த்தேன் சுவாமி கீதையில் சொல்லு அகம் வைஸ்வானரோ பூத்வ பிராணி நாம் தேகம் ஆசிரிதம் நான் தாண்டா எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் அத்தனை பிராணிகளுக்குள்ளேயும் வைஸ்வானரன் நான் ஆயிருந்து அத்தனை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த கீதையில் சொன்ன வாக்கியம் இங்கே பிரத்யட்சம் இவர் சாப்பிட்றதை பார்க்கணும்னா அந்த வேத பாடசாலை குழந்தைகள் சாப்பிட்றதை பார்த்தோம்னா இவர் சாப்பிட்றதை பார்த்தோம் அப்படின்னா அது வேற இல்லை இது வேற இல்லை அதுக்குள்ளே வேற இல்லை இதுக்குள்ளே வேற இல்லை இதெல்லாமே கோபிராமண ஹிதாயிச்சம் அதுக்காகவே ரெண்டு ஒரு அவதாரம் அப்படி இருக்கிறபடியாக எப்படி தர்ம பிரபு அப்படின்னா அதை ஒன்றை பார்த்து முடிக்கலாம் திருச்சியில் பெரியவா கேம்பில் இருந்தால் சீதாலட்சுமி ராமசுவாமி காலேஜ் அப்படின்னு ஒரு கல்லூரி இந்த ராமசுவாமியெல்லாம் ரொம்ப கர்மபக்தர் பெரியவாள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு பெரியவா பாதம் காலேஜில் விடணும் பெரியவா காலேஜுக்கு வரணும் காலேஜுக்கு வரணும் பெரியவா ஒன்றும் பதிலே சொல்லு அது பெரியவாளோட நேச்சர் எங்கேயுமே ஆஹா ஓஹோன்னா ஒன்றும் சொல்ல மாட்டான் இப்படி இருந்த பெரியவா அவன் ரொம்ப கம்பல் பண்ணிட்டு உடனே பெரியவா சொன்னா சரி நாளைக்கு வெடிகாரத்தாலும் உங்கள் காலேஜுக்கு வரேன் இவ்வாறு நீங்கள் ஆடம்பரம்லாம் பண்ணப்படாது ஒரு பசுமாடு கண்ணை வச்சுக்கோ பூர்ண குடும்பத்தை வச்சுக்கோ நீங்கள் ஆண்டையோட ஒரு நான் வந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னா உடனே காலங்காலத்தால் பெரியவா வந்துட்டு இவர் வாசிலேயே மாடு கண்ணு வச்சுட்டு பூர்ண குடும்பத்தெல்லாம் வச்சு பூர்ண குடும்பத்தை எடுத்துருந்தேன் பெரியவா என் காலை எங்கெல்லாம் படணும் அப்படின்னா அவர் சொன்னார் இல்லையோ பெரியவா பாதம் காலேஜில் படணும் வரணும் அப்படின்னு அதனால என் காலை எங்கெல்லாம் படணும் அப்படின்னா அவர் என்னன்னு சொல்லுவார் ஒன்றாவதுல படட்டும் ரெண்டாவதுல படட்டும் அஞ்சாவதுல படட்டும் எதாவது சொல்லுவேன் எல்லா இடமும் பட்டாவது விசேஷம்தான் குழந்தை இடத்துல அனுப்புகிறோம் அப்படின்னு அப்புறம் எங்கெங்கெல்லாம் என் கால் பண்ணணும் ஆசையாக இருக்கும் இந்த மாட்டை எங்கன்னு அழிச்சுக்கோ நீ முன்னால போ நான் பின்னால் வரேன் அவருடனே மாட்டை எங்கன்னு ஓட்டின்றார் பிடிச்சிருந்தார் அவர் ஒவ்வொரு கிளாஸாக ஏறி இறங்கி போகிறார் பெரியவாளும் கூடவே போயிட்டு இருந்தார் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பஞ்சாயத்தையும் குடிச்சிருந்து மாட்டையும் குடிச்சிருந்து கண்ணையும் குடிச்சிருந்து இவரையும் பின்னால் வச்சுருந்து ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சது காலேஜ் முழுக்கள் சுற்றி பார்த்தா இப்போ திருப்தி தானே உனக்கு அப்படிங்க அவர் அழுத இவ்வளவு கருணை இவ்வளவு கருணை எங்களுக்கு தாங்க மாட்டேங்கிறது நீ பொழிஞ்சிட்டு தான் இருக்க ஆனால் எங்களால் தான் தாங்க முடியல பெரியவாளை சமப்படுத்திட்டே எனக்கு பூஜைக்கு நேரம் ஆகிட்டு நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னா போனால் ஸ்நானம் பண்ணால் பூஜையெல்லாம் முடிஞ்சுடுத்து ராத்திரி செல்லம்மான்னு சொன்னேன் அனந்த கிருஷ்ண சாஸ்திரியோட பொண்ணு அவள்கிட்ட விஷயம் நான் காலேஜுக்கு போயிருந்தேன் தெரியுமா உனக்கு நீ பார்த்தியோ அந்த அம்மா சிரிச்சிருந்தே இன்னும் இவர் பாக்கி ஒன்றும் காலேஜு தான் போகல நான் காத்தால காலேஜுக்கு போயிட்டு வந்தேன் நீ பார்த்தியோ காலேஜுக்கு போயிட்டு வந்தேன்னு ஒன்று ஞாபகம் வருது இங்கே ஃபோட்டோ கண்ணன் அப்படின்னு அவர் என்ன பண்ணார் ஒரு ஃபோட்டோ எக்ஸிபிஷன் வச்சார் பெரியவாளோட ஃபோட்டோலாம் வச்சு அது எங்கே வச்சிருந்தார் அப்படின்னு ஒரு நாளைக்கு பெரியவா கேட்டான் நாங்கள்லாம் வெறுக்கோம் இது பட்டணத்தில் ஒரு தியேட்டரில் என் படம் ஓடுறது நீ பார்த்தியோ அப்படின்னா ஒன்றுமே புரியல என்ன எந்த தியேட்டரில் பெரியவா படம் ஓடுறது புரியல உடனே பெரியவா சொல்ல என்னென்னா அந்த ஃபோட்டோ எக்ஸிபிஷனை என்ன பண்ணியிருந்தார் அடையாறில் ஈராஸ்னு ஒரு தியேட்டர் அது தியேட்டராக இருந்து அப்புறம் ஒரு கல்யாண சித்திரமாக இருந்தது அந்த இடத்துல இந்த ஃபோட்டோ எக்ஸிபிஷன் நடந்தது அதனால ஈராஸ் தியேட்டரில் இவரோட ஃபோட்டோ படம் எக்ஸிபிஷனாக அதனால் அதை பார்த்தியோன்னு அந்த பட்டணத்தில் ஒரு தியேட்டரில் என் படம் காமிக்கிறா பார்த்தியோ நீ அது மாதிரி இவர்கிட்ட
நான் காலேஜுக்கு போயிட்டேன் பாத்தியோ அந்த அம்மா அந்த அம்மாவை பெரிய வித்வான் சிறு சின்ன சின்ன அவன் அம்மா எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு ஆனால் வேடிக்கையாக இருந்தது ஏன்னா என்ன வேடிக்கை நான் காலேஜுக்கு போனோம் உனக்கு இல்லை அவள் பாவம் ராமசாமியர் அந்த கஷ்டப்பட்டு அந்த மாட்டையும் பிடிச்சிருந்து கண்ணையும் பிடிச்சிருந்து பெரியவா பின்னால் வர எதுக்கு அவ்வளோ சிரமப்படுத்தினான்னு தெரியல எல்லா இடத்துக்கும் போகிற இடத்துக்குலாம் மாட்டு கண்ணுடைய போகிற இங்கே போகிறத மட்டும் ஏன் இப்படி போனான்னு தெரியல அதை கேட்குறியா விட்டு அவனும் பொம்மநாட்டி காலையில் விட்டு வச்சு என்ன வா வா வாங்குறான் அவனுக்கு அது புரியல பாவம் நானும் இப்படி தபாச்சு பார்த்தேன் முடியல அவனும் போகாத பண்ணியும் விடமாட்டான் போல இருந்தது ஆனால் இந்த குழந்தையோட எல்லா நாள்லையும் ஸ்கூலுக்கு வந்துடுவா காலேஜுக்கு வந்துடுவா அந்த இடத்த நான் போய் முடிக்க முடியுமோ என் ஆச்சாரத்துக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவனானா வந்து தான் ஆகணும் பாதம் பண்ணும் பாதம் பண்ணுங்கிறான் நானும் இப்படி யோஜனை பண்ணி பார்த்தேன் என் ஆச்சாரத்துக்கும் கிடக்காது ஆனால் அவனோட ஆசையும் நிறைவேறணும் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன் அப்புறம் தான் தோணித்து எப்போ ஏற்பட்ட திருட்டாக இருந்தாலும் எச்சலாக இருந்தாலும் கோதுவளி பட்டு எடுத்துனா பவித்திரமாயிடும் அதனால் பசுமாட்டு தினாலேயே நான் போயிட்டு வந்துட்டேன் எப்படி அதனால் சொல்லி சொல்லி ஆச்சரியப்படும் இப்படி ஒரு சாமர்த்தியம் இவர் ஒருத்தருக்கு தானே அவர் அந்த சாஸ்திரத்திலையும் அனுபவிச்சாது ஆனால் அந்த அன்புலையும் அனுபவிச்சாது நாமெல்லாம் என்ன பண்ணுறோம் அன்பு அன்பு மனிதநேயம்ங்கிறதுனால மனிதநேயனாலே என்ன வச்சுருக்கோம் சாஸ்திரத்தை பிரேக் பண்ணுறது தான் மனிதநேயம்னு நினச்சிருக்கோம் இன்னும் சாஸ்திரத்தை சொன்ன ரிஷிகள்லாம் பரம குரூர சுபாவம் உள்ளவா மாதிரியும் மனுஷத்தன்மையே இல்லாத மாதிரி அசுரா மாதிரியும் அப்படியே அதை பிரேக் பண்ணிட்டாலே நம்மளாம் மனுஷால ஆகிட்டோம்னு நினச்சோம் ஒன்றும் இல்லை ரிஷிகளுக்கு இருந்த கருணையை விடவா நமக்கு வந்துட போகுது அவளுக்கு இருந்த மனிதாபிமானத்தை விட நம்மள்கிட்ட மனிதாபிமானம் வந்துட போகுது அத்தனைக்கும் அவள் சொல்லியிருக்கானா ஏதோ காரண காரியத்தை வச்சுன்னு தானே சொல்லியிருக்காள் அதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண முடியும் அதை சாமர்த்தியமாக பண்ண முடியும்னா பெரியவாள் இது வேடிக்கை என்னென்ன இது ராமசுவாமியருக்கு கடைசி வரைக்கும் தெரியாது ஏன் பெரியவா பசுமாட்டோட நம்ம காலேஜுக்கு வந்தாங்கிறது தெரியாது அதுதான் பெரியவா அவருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன இருக்குன்னு வருத்தம் வந்திருக்கலாம் ஓ இப்படி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கேன் நம்ம தெரியாத கூப்பிட்டுருக்கேன் பெரியவாளை பெரியவாளை சிரமப்படுத்திட்டு மெயினாக அவருக்கு ஒரு வரலாமோ இல்லையோ அது கூட வரப்படாதான் அவர் பெரியவா வந்தால் பெரியவா வந்தாங்கிற சந்தோஷத்திலேயே இருக்கணுமே வழிய அது உள்ளுக்குள்ளே என்னால் பின்னால் என்னென்ன ட்ராபேக் இருந்தது அதை எப்படி பெரியவா சமாளிச்சுன்னாலும் தெரியும் அதுதான் பெரியவா அந்த பிரியம்ங்கிறது வாத்சல்யம்ங்கிறது அதான் நாம தான் என்ன பண்ணிப்போம் என்னைய அது என்ன கூப்பிட்ற உடனே நாளைக்கு புண்ணியாதனம் பண்ணு இனிமேல் காலையில் அலம்பி விடுன்னு கூத்தடிப்போம் அவர் ஏன் அவரை கூட்டோங்கிறாப்புல ஆகிடும் மாட்டவே மாட்டார் ஒன்றும் ரகசியம் தெரியாது குப்தமாக வச்சு வச்சு வச்சுட்டு தன்னோட அனுஷ்டானத்துக்கு குறவில்லாத தன்னோட ஆச்சாரத்துக்கு குறவில்லாத அடுத்த வாழை எவ்வளவு திருப்திப்படுத்தலாமோ அதுக்கும் விடு கொடுக்கும் அதுதான் பெரியவா இதுன்னு புரியாது எப்போ ஏற்பட்ட திருப்பி எச்சலாக இருந்தாலும் பசுமாடு வருடம் போயிட்டு வந்ததுன்னா அது கோதூடி பட்டதுனாலே பவித்திரமாக இருக்கு அப்படின்னா இதுக்கு மேலேயே அதோட புனிதத்தன்மையை சொல்கிறதுக்கு நமக்கு வார்த்தை வேணும் இன்றைக்கும் பார்க்குறமே வேர்டுகள்லாம் கிரேப்ரேஷன் பண்ணுறதுன்னா பசுமாடு உள்ளுக்குள்ளே வருதுன்னா எதுக்கு அப்படிங்க அந்த வேர்டு கட்டுற சமயத்தில் என்னெல்லாமோ நடந்திருக்கலாம் எத்தனையோ தவறுலாம் இருந்திருக்கலாம் எத்தனையோ நாச்சாரங்கள்லாம் இருந்திருக்கலாம் அது அத்தனையும் போய் நம்ம போய் வசிக்கிறதுக்கு ஒரு தகுதியாக வேணும்னாக்க அந்த இடம் பவித்திரமானா வேற ஒன்றும் இல்லை ஓமோ போயிட்டு வந்துட்டுனா போதும் ஷார்ட்டாக இலையெடுத்தா எச்சல் விடுறது அது சாணி போட்டு எச்சல் விடுறது அப்படின்னா எதுக்குங்க அந்த ஷார்ட்டை எச்சல் போகும் உடனே கேட்டு எப்படி வரணும் அது எப்படி ஷார்ட்டை எச்சல் பசுமாட்டில் சாணியில் போகும் அப்படின்னு அது போகிறதுக்கு ஒரு சக்தி இருக்கிறதுனால தான் ஈஸ்வரன் அப்படி படைச்சிருக்கு எப்படி போகும்னா தெரியாது சோப்பு தேய்ச்சி குளிச்சுருந்தாக்கா அழுக்கு போகும்னு நம்மளாவே நம்புகிறோம் அது மாதிரி தான் அதையும் நம்புறோம் அதுதான் ஆச்சார பிரதமோ தர்ம தர்மஸ்ய பிரபுரட்சிதா சொல்றது அந்த ஆச்சாரம் தான் தர்மம்னா தர்மம் தர்மத்தை வழி இருக்கணும் முதல் படி ஆச்சாரம் அந்த ஆச்சாரத்து யார் அதுக்கு தலைவன் ஈஸ்வரன் பிரபு அச்சுதன் தான் அதுக்கு தலைவன் அதனால் இப்படி நம்ம நல்ல வழியில் அந்த ஆச்சார அனுஷ்டானத்தில் இருந்தாலே நம்ம தர்ம வழியில் இருக்கும் அந்த அச்சுதனுக்கு அடிமையாக இருக்கும் அவனோட பக்தாளாக இருக்கும்னு நமக்கு ஊர்ஜிதமாக இருக்கு அப்படி இருக்கிற அந்த பெரியவா எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் இருந்தா அப்படின்னு சொன்னோம் ஒரு நாளைக்கு திடீர்னு என்னம்னா மத்தியானம் நல்ல வெயில் அக்னி நட்சத்திரம் வெய் உடனே நிறைய அண்டால மோர் கரைச்சி வச்சுன்னு வாசலில் கொண்டு வச்சுக்கோ ஒரு அண்டால தீர்த்தம் வச்சுக்கோ ஒரு அண்டால மோர் வச்சுக்கோ மரவாளுக்கெல்லாம் கொடு இவன் எல்லாரும் திடுதுப்புன்னு என்ன அப்படின்ட்டு உடனே போனா எல்லாத்தையும் வச்சுருந்தா திடீர்னு பார்த்தா
திடு 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 திடுன்னு இத்தனை கூட்டமா வருது. வந்தா ஷாரி ஷாரியா வரா, வந்து எல்லாரும் மோர் வாங்கி குடிக்கிறா, தீர்த்தத்தை வாங்கிக்கிற, எல்லாம் கருப்பு சட்டை, கும்பல் முழுக்கலும் கருப்பு சட்டை. எல்லாரும் தீர்த்தம் வாங்கி குடிச்சது, மோரை வாங்கி குடிச்சது, எல்லாரும் போயிட்டா வந்தோன்னு கேட்டா ஆயிடுத்தாங்க ஆயிடுத்து, எல்லாரும் குடிச்சாடாங்க. உடனே கொடுத்தவர் சொன்ன, அவ கருப்பு சட்டையை போட்டு நாங்கள் குடுமையை வச்சுட்டு கொடுக்கறதுக்கு தான் வக்கமா இருந்தது, தமிழாலெல்லாம் அடிச்சுட்டு போகாத இருக்கணுமே பயமா இருந்தது கொடுத்தோம். அவ வருவாங்கிறதுக்காக தான் கொடுத்து சொன்னீங்க. வேடிக்கை என்னன்னா, அந்த நாஸ்திக கட்சியோட மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங் முடிஞ்சு தலைவர்கள் அவ்வளவுதான், அவர் பாட்டுக்கு ஏறி கார்ல போயிட்டார். இதுகள்லாம் காத்த வந்ததெல்லாம் தொண்டை தண்ணி வந்து கத்திட்டு இந்த வெயில ஒன்று தவிச்சுருக்கு தாகத்துக்கு, என்ன பண்ணுறது உங்களடியா குச்சிட்டு. வேடிக்கை என்னென்ன, அந்தந்த மேடையில் சங்கராச்சாரிய ஒழிகன்னு வந்து அதுக்கு கத்தின தொண்டைக்கு எது என்ன சங்கராச்சாரிய கொடுத்த மோரும் தீர்த்தம், அதுதான் ஈஷா. ஈஷா என்ன திட்டினா, என்ன வாழ்த்தினான்னு, என்ன எல்லாம் ஒன்று சமதிருஷ்டி சாந்தா மகாந்தா நிவசன் நிசந்தா வசந்தவதிலோ அவளுக்கு. இனிமேல் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறதுனாலும் நம்மள்கிட்ட ஸ்பெஷல் பிரியம் கிடையாது, நம்ம இனிமேல் வெளியேறதுனாலும் நம்மள்கிட்ட ஸ்பெஷல் விருப்பம் கிடையாது. அதுக்காக விஷயமே இருக்கலாமான்னு இல்லை, நாம் பண்ண வேண்டியது ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி அந்த பிரபு அவதாரம் பண்ண தினம்தான் நாளை வைகாசி அனுஷம். எப்படி கொண்டாடணும், உலகமே கொண்டாடணும். அந்த பிரபு மட்டும் அவதாரம் பண்ணலைன்னா இப்படி தான் தர்மங்கள்லாம் உலகத்தில் இருக்குமா, இப்படி சாதுக்கள்லாம் இருப்பாளா, இப்படி சத்சங்கம் இருக்குமா, இப்படி உலகத்தில் சுபீட்சம் இருக்குமா. அதனால் அது அத்தனைக்கும் காரணமாக இருக்கு அந்த வைகாசி அனுஷத்தை நாம் நினைத்து அவளுக்கு நம்மளால் முடிஞ்சது இதயத்தினால அவள மனப்பூர்வமாக நாம் ஸ்மரிச்சுங்க, அன்னன்னைக்கும் ஸ்மரிச்சு அவள் சொன்ன காரியங்களில் ஏதாவது ஒன்றும் ரெண்டையான அனுஷ்டானம் என்ன பார்ப்போம்னு சொல்லி இது நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இவர் சதாராவை பற்றி முதல்ல சொன்னார், இந்த சதாராவுக்கு ஏன் பெரிவாக போனாங்கிறது முரளிக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிடுறேன். பெரிவா இங்கே இருக்கிறதே காட்சிப்படுத்துறதுக்கு ஒரு இந்து மத தலைவர் ஒருத்தர், அவர் என்ன பண்ணார், அதாவது விஸ்வேந்திர, அவர் வந்து சொன்னார் தெரிவா சஜன்காட்டுக்கு வரணும் அப்படின்னு. சமர்த்த ராமதாசோட சதாராவில் சஜன்காட்டு தலைமையில் இருக்கு. சமர்த்த ராமதாசன் ஒரு பெரிய மகா சிவாஜியோட குரு, அவரோட சமாதி அங்கே இருக்கு. தெரிவா அங்கே வரணும் அப்படின்னு கூப்பிட்டு தெரிவா நான் வரமாட்டேன். காரணம், நம்ம மடத்து சம்பிரதாயம் இவா ஒரு சம்பிரதாயத்தில் வந்துட்டதுனால இன்னொரு சன்னியாசிகளோட சமாதிக்குள்ளே போகிறது வழக்கம் இல்லை. அதனால் நான் அந்த சமாதியாக இருக்கு, நான் அங்கே வர முடியாது, நான் வரலன்னா. அவர் உடனே என்ன தெரியுமா சொன்னார், அப்படி ஒரு ராமதாஸ் மட்டும் இல்லைன்னா நீங்களாம் இப்போ சங்கராச்சாரியார ரோடில் நடக்க முடியாது, இந்த தேசத்தில் நடந்திருக்க முடியுமா, இல்லை ஒரு சிவாஜி மட்டும் இல்லைன்னா இந்துக்கள்லாம் ரோடில் யார் நடந்திருப்போம், நடக்க முடியுமா, நீங்கள் சங்கராச்சாரியோட தண்டத்தை தூக்கிட்டு ரோட்டில் போயிருக்க முடியாது, அதை ஞாபகம் வச்சு போங்க. இதுதான் சொன்ன அடுத்த கட்டாயம் வரையப்பேன், அவசியம் வரையப்பேன், அதான் நன்றி கதை அவசியம் வரையப்பேன் அப்படின்னு. இதுக்காக இந்த சொன்ன வாக்கு எத்தனையோ 20 வருஷத்துக்கு முன்னால் சொன்ன வாக்குக்காக தெளிவாக மெனக்கிட்டு சதாரா போனேன். சதாரா போயிட்டு சஜன்காட்டில் இப்போ போய் பார்த்தாலும் தெரியும் அந்த மலை மேலே ஏறி போயிட்டு வருது அவ்வளவு கஷ்டம். ஏகாதசி சுத்த உபவாசம், மழை கொட்டுறது, அதில் மலை மேலே ஏறிட்டு துவாதசி அன்னைக்கு அங்கே சஜன்காட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தேன். ஜுரம், நல்ல ஜுரம், அந்த ஜுரத்தில் கொட்ட மழையில் எல்லாரும் தரையில் ஷாக்கை போட்டுட்டு நனைஞ்சுன்னு போயிட்டு மேலே போய் சஜன்காட்டுக்கு போயிட்டு வந்து அப்படின்னா அப்போ ஏற்பட்ட அப்படி வந்துட்டு சஜன்காட்டிலேருந்து சதாரா உள்ளே வரத்தே ஒரு பெரிய கட்டடம் இருந்து அந்த வாசலில் நின்னான். நின்றுட்டு அதுதான் சிவாஜியோட அந்த பரம்பரை இருக்கிற அந்த அரண்மனையாக இருக்குது. அங்கே நின்று பெரியவாக உள்ளே யாரான்னு தான் கூப்பிட்டு வாங்க. தஞ்சாவூர்லேருந்து பேருந்தர் அவரை கூப்பிட்டு உனக்கு தெரிஞ்சிருக்கும், அவளை உள்ளே போய் கூப்பிட்டு வாங்க. உள்ளே போனால் அந்த சிவாஜியோட பரம்பரையில் இருக்க அவள் தான் அழிச்சுன்னு வரச்சேன்னா அழிச்சுன்னு சிவாஜிக்கு இங்கே செலவு வச்சிருக்காள் இல்லைங்களா, உள்ளுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னா. உடனே பெரியவா போய் ஷால்வ எடுத்துனுவா அப்படின்னா போன சாதாரண சால்வை எடுத்துன்னு வந்துட்டார். உடனே பெரியா தூக்கிட்டேன், அவன் சக்கரவர்த்தியா, அவனுக்கு பீதாம்பரம் எடுத்துனா, இதை எடுத்துன்னு வந்துட்டு போய் திருப்பி எடுத்துனாங்க, போய் ரெட்ட சால்வை எடுத்துன்னு வர சொல்லி அந்த சிலைக்கு சாத்திட்டு அவள்கிட்ட பேசிட்டு அப்படியே நடுவோடலையே நின்று அவள்கிட்ட பேசிட்டு அவளோட குச்சனம்லாம் விசாரிச்சுட்டு அப்புறம் வீட்டுனா அப்படின்னா பெரியா சொல்லி
அப்படின்னா ஒரு மகான்கள் அவள் தியாகம் பண்ணி காப்பாற்றலைன்னா நாமளோ நம்ம மதமோ இன்னைக்கு நாம பெருமைப்படுறாத்திரியா இருக்கும். இதுக்காக தான் இந்த சதாராத்திரி போனாப்புல இருந்து அப்படி ஒரு நன்றி. இப்படின்னா நமக்கு நன்றியை எப்படி காமிக்கணுங்கிறதுக்கு ஒரு குரு சொல்லி கொடுத்தா தானே வரும். அப்படிதான் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கான்னு சொல்லி இந்த நன்றி இந்த கிருதஜ்ஞே இந்த விசுவாசத்தை பெரியவாழ்கிட்ட காமிப்போம். அவள் அலங்காரம் பண்ணி இருக்கிற அந்த பீடத்தை நாம் வழிபடுவோம். அவளோட பிரசாதம் தெளிவா காலப்பெரிவாளாக இருக்கட்டும் குரு பெரிவாளாக இருக்கட்டும் தெளிவாளோட பிரசாதம் தெளிவாக ஏழை கொடுத்த ஒரு பழம் அவள் ஏழை கொடுத்த ஒரு சாமான் அப்படின்னா நமக்கு எவ்வளவு பெருமை வச்சுட்டு பூஜையிலேயே வச்சுக்கிட்டோம்னா அவளோட நேர் வாரிசு நேர் சிஷ்யம் அவள் பிரசாதம் அப்படின்னு சொல்லி இந்த காமகோடி பீடம் இருக்கிற வரைக்கும் உலகத்தில் எப்போதும் தர்மம் இருந்துட்டு தான் இருக்கும். தர்மாத்மாக்கள் இருப்போம். நாம் எல்லோரும் அவளுக்கு சிஷ்யாளாக இருந்து கைங்கரியம் பண்ணணும். நித்தியம் கைங்கரியம் பண்ணணும். மாதத்துக்கு ஒரு நாளாலும் மடத்துக்கு போய் தரிசனம் பண்ணுறது பிரதட்சிணம் பண்ணுறது அவளுக்கு நம்மளால் அவன் கைங்கரியம் பண்ணுறது அப்படின்னு எல்லாம் பண்ணிட்டு நாமளும் நன்றியோடு இருந்து நல்லவராக இருந்து உலகம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு பாடுபடுவோம்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சி இதுதான் நாம் தெளிவா ஜெயந்தியில் பண்ண வேண்டியது கொண்டாட வேண்டியதுன்னு சொல்லி என் நிகழ்ச்சி நிகழ்ச்சி எல்லோருக்கும் நமஸ்காரம். தயவுசெய்து யாரும் எழுதிருக்க வேண்டாம். மூணு வரலாற்று பதிவு இந்த ஒரு ரெண்டு மணி நேரம்